கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 7 வசனத்தை ஒரு விசை நாம் வாசிக்க கேட்கலாம். Book of Revelation chapter 19 verse 7. Let us be glad and rejoice and give honor to him, for the marriage of the Lamb is come and his wife hath made herself ready. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இது எல்லா விவாக ஆராதனைகளிலும் சொல்லக்கூடிய வாசிக்கக்கூடிய ஒரு வேத பகுதி. Generally this is a part of scripture which is used to be read in all wedding ceremony. இது ஒரு தனி மனிதனுக்குரிய ஒரு விவாக ஆராதனையில் உள்ள வார்த்தை அல்ல. This is not a word which is meant for an individual's wedding. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. And it is the marriage of the lamb. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். And his wife hath made herself ready. எப்படி ஒரு மனைவி தன்னை ஆயத்தம் பண்ண முடியும்? How a wife can make herself ready. இங்கே ஒரு மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And here it has been said that a wife she is making herself ready. வெளிப்படுத்தலில் நாம் பார்க்கும் In the book of Revelation when we see 21st adhigarathile book of chapter 21 9th vasanathai nam paarkumbolude verse 9 And there came unto me one of the seven angels which had the seven vials full of the seven last plagues and talked with me saying come hither I will show thee the bride the lamb's wife பின்பு கடைசியான ஏழு வாதைகளால் நிறைந்த ஏழு கலசங்களை உடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை நான் உனக்கு காண்பிக்கிறேன். I will show thee the bride, the lamb's wife. ஒரு மணி நேரம் நீங்கள் உங்களுடைய கவனத்தை வேத வசனத்தில் கொண்டு வர வேண்டும். Kindly bring your concentration in the part of the scripture for one more hour. இங்கே ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டோம். And here we read that the wife hath made herself ready. ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்றும் சொல்லப்பட்டது. And it has also been said here that I will show thee the bride, the lamb's wife. பிரியமானவர்களே, ஒரு மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு கட்டத்தை நாம் வாசிக்கிறோம். Beloved, we read here about an extent where a wife is making herself ready. ஒரு மனைவி எப்படி தன்னை ஆயத்தப்படுத்த முடியும்? A wife, how she can adore and prepare herself. உலக வழக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we see the worldly manner, ஒரு பெண் முதலாவது மணவாட்டியாய் மாறுவாள். A woman, first of all, she will be a bride. பின்பு அவள் மனைவியாக மாறுவாள். Then she will be made as a wife. அப்படிதான் உலக வழக்கம். That is what the mannerism of this world is. உலகத்தில் எல்லா பகுதியிலும் இதுதான் நியதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. This is what meant in every part of the world. ஒரு பெண் வளர்ந்து வருகிறாள். A girl, she has been brought up. அவளுக்கு ஒரு விவாகம் நிச்சயிக்கப்படுகிறது. A marriage has been fixed for her. அந்த நிச்சயிக்கப்பட்ட நாளிலிருந்து அவள் ஒரு புது பெண்ணாக வளம் வந்து கொண்டே இருப்பாள். After she was betrothed, she will be a new bride. அவளுக்கு எல்லா தேவைகளும் கொடுக்கப்படும். And everything she is needed will be given to her. விவாகத்துக்காக அவள் என்னெல்லாம் கேட்கிறாளோ, வாழ்க்கைக்கு என்ன கேட்கிறாளோ, முடிந்த அளவு அந்த பெற்றோர்கள் அதை செய்கிறார்கள். The parents according to their ability they will do whatever she needs. அந்த விவாக நாள்ல அவளுடைய பெயர் மணவாட்டி. And in the day of the wedding she will be named as bride. ஒரு 2 3 நாள் அவளுக்கு விருந்துகள் எல்லாம் இருக்கும். And 2 and 3 days she will be feasted. அதற்கு பின்பு அவள் மனைவி என்கிற ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு வரப்படுகிறாள். After then she will be bring up to that extent that she will be called as wife. இந்த மணவாட்டிங்கற நாளும் இந்த விருந்து நாட்களும் அவளுக்கு ஒரு சந்தோஷமான நாட்கள். These days of bride and the days of feast will be a rejoice to her. ஒரு புதிய குடும்பம், a new family, ஒரு புதிய வாழ்க்கை, a new life, ஒரு புதிய உறவு, a new relations, புதிய இடம், new place. எல்லாமே புதுசா இருக்கும், அவளும் புதுசா தான் இருப்பா. Everything will be new and even she will be new. ஆனா அந்த விருந்துகள் முடிந்த பின்பே, but after once the feast has been over, அவள் மனைவி என்கிற ஸ்தானத்துக்கு போய் விடுகிறாள். She will be taken to that position called as wife. தன்னுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் மட்டுமல்ல, புருஷனுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளிலும் இணைக்கப்படுகிறாள். And she will be binded with the problems not only with her own family, with her husband's family too. பிறகு அந்த குடும்பத்தில் உள்ள பாரங்கள் அவளுக்கு வந்து And the burdens of that family will be on her. சில குடும்பங்கள்ல இளைப்பாறுதல் இருக்கும், சில குடும்பங்கள்ல இளைப்பாறுதல் இருக்காது. There will be rest in few family and few families won't have any rest. சில குடும்பங்கள்ல சமாதானம் இருக்கும், சில குடும்பங்கள்ல சமாதானம் இருக்காது. Few families will be with peace and few will not be. மனைவி என்கிற வாழ்க்கை முள்ளுள்ள வாழ்க்கை. A life of wife is called as a life of throne. மணவாட்டி என்பது வெறும் ரோஸ் மட்டும் இருக்கிற வாழ்க்கை. And
the life of bride as a life which with a rose alone. வாழ்க்கைன் சொன்னா முள்ளு இருக்கும் ரோஸ் இருக்கும். And there will be rose and as well the thorns. ஆனா மனவாட்டிங்கிற இடத்துல வந்து முள்ளே இருக்காது. But in the extent of bride there will not be any rose. அங்க வெறும் ரோஸ் மட்டும் தான் இருக்கும். There will not be any thorns and there will be rose alone. ஆனா மனைவின் சொன்னா But wife is சில நேரத்துல ரோஸே இருக்காது வெறும் முள்ளு தான் இருக்கும். There will not be rose but there will be thorns alone. இங்க உட்கார்ந்திருக்கிற ஒரு 80% மனைவிகளா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். I hope so 80% of people over here will be wives. நான் இன்னைக்கு மெசேஜ் இன்னைக்கு காலையில நீ யாருடைய மனைவி? And whose wife are you? உலக பிரகாரமா யாராவது ஒரு ஆளுக்கு நீங்க மனைவியா இருப்பீங்க. Worldly you will be wife to some person in this world. ஒருவேளை புருஷன் செத்துட்டா இன்னொரு ஆளுக்கு கூட நீங்க மனைவியா இருப்பீங்க. Even your husband has died you might be the wife of another too. இல்ல கெட்ட பழக்க வழக்கங்க இருந்தா நீங்க வேற ஒரு ஆளுக்கு கூட தொடர்பு வச்சிருப்பீங்க. If you have bad natures you will be related with another persons too. இப்படி எல்லாம் நமக்கு எல்லாருக்கும் உலகத்துல தெரிந்த கதைகள். These are the known tales which we know in this world. இன்னைக்கு நீ யாருடைய மனைவி? உலக பிரகாரமா நான் இப்ப பேச விரும்பல. I do not speak worldly. அநேகர் பல்லகமும் உலகம் போலவே இருக்கும் நினைக்கிறாங்க. But many think that the heaven will also be like a world. அது நம்ம சரியான விதத்துல விளங்கிக் கொள்ள வேண்டும். The right manner we should understand that. பல்லகத்துல போயிட்டு சித்தி இருப்பாங்க, சித்தப்பா இருப்பாங்க, புருஷன் இருப்பாரு, நம்ம பிள்ளைய பாத்திரலாம் ஓடி போய் கட்டி பிடிச்சிடலாம் அப்படிலாம் நம்ம நினைக்க முடியாது. We should not think likewise in heaven we'll see our uncle auntie and our children and we'll embrace with them. அங்க இயேசு தான் மைய பொருள். Jesus will be a center position over there. எப்படி எல்லா கோள்களும் சூரியனை சுத்திட்டு வருதோ அதே மாதிரி எல்லாருமே அங்க இயேசுவை தான் சுத்தி. How all planets revolve around the sun, so everyone will revolve around Lord Jesus alone. அதனால நம்ம சத்தியத்தை நல்லா விளங்கிக் கொள்ளணும். So we should understand the truth in a good manner. நமக்கும் பரலோகத்துல ஒரு வீடு வச்சிருக்கு, பக்கத்திலேயே சித்தப்பாக்கு ஒரு வீடு, சித்திக்கு ஒரு வீடு நினைச்சிர கூடாது. And we'll be meant a habitation in heaven and even our uncles and aunties will be around us. இயேசு இருந்த காலங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு சிந்தை ஒரு சிலருக்கு இருந்ததாக பைபிள் சொல்கிறது. The scripture says likewise when Jesus Christ was in this world few were with this mind. லூக்கா 20 ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Luke the gospel chapter 20 ஒருவர் வந்து இயேசுவின் இடத்துல ஒரு கேள்வி கேட்டார். And one is asking a question unto Jesus. என்ன கேள்வி? What is he asking unto him? எங்க தெருவுல ஒருத்தர் இருந்தாரு. There is one in my street. அவர் ஒரு பெண்ண கல்யாணம் கட்டி இருந்தாரு. And he has married a woman. 28 வசனத்துல இருந்து இந்த ஸ்டோரி இருக்கு. And from verse 28 we could see the story. அந்த மூத்த பையன் செத்து போயிட்டான். And the eldest son have been died. அந்த பொண்ண அடுத்த பையனுக்கு கொடுத்தாங்க. And she was married to another another son. அவன் பேட் லக், அவனும் செத்து போயிட்டான். And even then he to died. அடுத்த பையனுக்கு கட்டி கொடுத்தாங்க. And the third took her. இப்படி ஒரே வீட்ல அந்த ஒரே பெண்ணு 7 பேருக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தாங்க. And like the man 7 also did. இப்போ அந்த ஆளு ஒரு கேள்வி கேட்டா. And now he is asking a question. 7 பேரும் செத்து போயிட்டாங்க. 7 has died. இப்போ அந்த பொண்ணும் செத்து போயிட்டா. And even she has died now. பரலோகத்துல இவன் யாருக்கு மனைவியாக இந்த பெண்ணு இருப்பா? And in heaven whose wife of them is she? மூத்தவனுக்கு மனைவியா இருப்பாளா, இல்ல நாலாவதுக்கு மனைவியா இருப்பாளா, இல்ல ஏழாவதுக்கு மனைவியா இருப்பாளான்னு கேட்டான். Will she be the wife of the first one or to the fourth one or to the youngest one? அப்பதான் இயேசு சொன்னாரு, பரலோகத்துல வந்து இந்த மனைவி புருஷன் பிள்ளை இந்த பந்த பாசங்கள் ஒண்ணுமே கிடையாது. Then Jesus said there will not be any relations, no fellowship like this. அங்க கொள்வனையும் கிடையாது, கொடுப்பனையும் கிடையாது. There is nothing to be taken, nothing to be given. அங்க எல்லாரும் தேவ தூதர்களை போல இருப்பார்கள், உயிர்த்தெழுதலின் சாயலில் இருப்பார்கள். Everyone will be in the image of resurrection. Everyone will be like angels. அதனால பரலோகத்துல நீ போயிட்டு உன் மனைவி உன் பிள்ளைகள் இல்ல, நீ ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியா இருந்தாதான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். And so only you will go to heaven when you are the wife of the Lamb of God. இன்னைக்கு அநேகருக்கு பல புருஷர்கள் இருக்கிறார்கள், பல மனைவிகள் இருக்கிறார்கள். And nowadays many have many wives and even many have many husbands too. இப்படி ஒரு சமுதாயம் இப்ப வந்து கொண்டிருக்கிறது. And society is growing up likewise. சில மதங்களில அப்படிப்பட்ட வாய்ப்புகள் அநேகம் இருக்கிறது. And few religions they are encouraging things like this. அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. And even this is given as permission in Old Testament too. யோவான் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது John the Gospel chapter 4 when we see ஒரு சமாரியா ஸ்திரீ இயேசுவண்டை வந்தாள். A Samaritan woman she is coming unto the Lord Jesus. இயேசு அவளிடத்தில் பேசிக்கொண்டே இருந்தார். Jesus was speaking with her. அவள் வித்தியாசமாக பேசிக்கொண்டே வந்தாள். And she was speaking differently. இயேசு தண்ணீர் கேட்டார். And Lord is asking water unto him. அவ காஸ்ட் ஜாதிய பேசிட்டு இருந்தா. And she was speaking about the caste. அப்ப இயேசு சொன்னாரே. Then Jesus said நீ என்ன புருஷன கூட்டு வாயேன்னு சொன்னார். And Jesus asked to bring her husband. அவனுடைய புருஷனை அழைத்து கொண்டு வா. And Jesus asked her to bring her the husband. உடனே அந்த பெண் என்ன சொன்னா? And what does the Samaritan say? எனக்கு புருஷனே இல்லன்றா. And she said I don't have husband. இயேசு உடனே சொன்னார், அது உண்மைதான், நீ அருமையா உண்மையே சொன்னாய். And Jesus have said yes you have said the true. என ஏற்கனவே நீ ஒரு 5 வர வச்சிருந்த. And you have kept 5 with you. இப்போ கூட ஒருத்தன் இருக்கறா. And now, even there is one with you now. அவனை நீ விவாகம் பண்ணல, அவன் அப்படி இல்லனா அவன் புருஷன் இல்லதான். And as you are not married with them
they are not your husbands. நீ உள்ளபடியே சொன்னாய். As you said, what is there? எப்படி இருக்கோம்? ஒரே பெண்ணு டைம் பாஸ் மாறி ஆள் மாத்திக்கிட்டே வர. A single woman, as she is passing time with the people. இதுதான் மனித வாழ்க்கை. This is what the life of man. இப்படி தாறுமாறா இல்லாவிட்டால் முறைதவறிய உறவுகள் வைத்திருக்கிற யாருமே பரலோகம் செல்ல இயலாது. The people who are moving with these things will never go to heaven. நாம் இந்த உலகத்தில் முதலாவது ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி என்று மாற வேண்டும். And we should be the wife of lamb in this world. உலக நியதி என்பது முதலாவது மனவாட்டி, அது ஒரு குறிக்கப்பட்ட காலங்கள். And the righteous thing of this world is bride first, that is for certain time. ஒருவேளை 20 வயசுல ஒரு பெண்ணுக்கு விவாகம் ஆகுதுன்னு சொன்னா, if it will take a girl is getting married by 20th year, அந்த மேரேஜ்க்கு முன்னாலேயும் மேரேஜ் அன்னைக்கும் மேரேஜ் முடிஞ்சு ஒரு 7 நாளும் அவளுக்கு மனவாட்டி புது பெண்ணுங்கிற பேர் இருக்கும். And before the marriage and even on the wedding day and after 7 days of marriage she'll be called as bride. ஆனா என்ன பண்றாங்க? But what they are doing, இந்த கைய பிடிச்சு கொடுக்கும் பொழுதே ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்க, இன்றையில இருந்து இவர்கள் புருஷன் மனைவி என்று அழைக்கப்படுவார். When they were holding for their hands, they had said as they'll be called as husband and wife hereafter. அதுக்கு பின்பு அந்த பெண்ணு எத்தனை வருஷம் உயிர் வாழ்றாளோ அத்தனை வருஷமும் பாடுகள், நிந்தைகள், வேதனைகள், சொந்த பிள்ளைகள் நிமித்தம், புருஷன் நிமித்தம், வேலை நிமித்தம், சரீரத்துல எல்லா விதமான பாடுகளையும் அனுபவித்து மனைவி என்ற பெயரில் தான் அவளுடைய ஓட்டம் முடிவடைகிறது. With that name wife, she is getting ended with her race with every problem, sufferings because of her husband and children, and she is going through the paths of trials and tribulations like that. கேக்குற ரொம்ப வேற கேட்டா ஏன்டா கல்யாணம் பண்ணாங்க சொல்றாங்க. And many of people were asked, they will say why they have married so. எங்களுக்கு முதல்ல இந்த ஊழியத்தை பத்தி தெரிஞ்சிருந்தா நாங்க அப்பமே எல்லாத்தையும் விட்டு வந்திருப்போம், இப்படி போய் மாட்டிக்கிட்டோம் சொல்றாங்க. If we would have known by this ministry earlier, we would have come here. பிரியமானவர்களே, dear ones, பைபிள் இத அப்படியே மாத்துது. And the scripture turns this upside down. அது எப்படி மாத்துது? How this is turning that? எப்போ ஒருத்தன் ஞானஸ்நானம் எடுக்கறானோ, when a man is getting baptized, அன்னையில இருந்து அவன் ஓட்டம் முடியற வரைக்கும் அவனுக்கு பேரு மனைவி. From the day begin till his race is ending, he is named as wife. ஆனா என்னைக்கு மரிக்கறானோ, but when he is dying, இல்லவிட்டா எப்போ ட்ரம்பெட் அடிச்சு அவன் மேல போய் சேர்றானோ, or else when the trumpet is blowing and he is raptured, நீடித்த நித்திய யுக வாழ்க்கை அவனுக்கு மனவாட்டி, and his eternal life will be called as bride. எது நல்லது? Which is better? எது நல்லது? Which is better? இந்த உலகத்துல நம்ம ஒரு 10 வருஷமோ 25 வருஷமோ 80 வருஷமோ இந்த உலகத்துல இயேசுக்காக பாடுபட்டு வேதனைப்பட்டு நிந்தைகள் பட்டு இதெல்லாம் படுறமே, இதெல்லாம் ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி என்கிற ஸ்தானத்துல நமக்கு கிடைக்கிற வேதனைகள். 10, 25 or 80 years we are getting suffered with this world. These are the sufferings and pains that we are getting as we are named as the wife of the Lamb of Jesus Christ. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நீங்கள் நித்திய கனமகிமையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். We are enduring with trials of these days, we'll be getting that eternal glory. யாரெல்லாம் அபிஷேகம் பெற்று இங்க உட்கார்ந்திருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாருக்கும் பேர் என்ன பேரு? ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி. And whomsoever been anointed over here and sitting, we'll be called as the bride of the lamb, a wife of the lamb. அதனாலதான் இந்த உலகத்துல உனக்கு பாடுகள் உண்டு. And so we'll be having trials in this world. இயேசு என்ன சொன்னாரு? What is Lord Jesus said? இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. Thou shalt have tribulations in this world. இந்த உலகத்துல நமக்கு சிலுவை உண்டு. We have cross in this world. இந்த உலகத்துல நமக்கு பாடுகள் உண்டு. We have sufferings in this world for us. இந்த உலகத்துல நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள் உண்டு. We have persecutions, pains and blasphemies with us. நம்முடைய மாம்ச சரீரத்துல பாரம் சுமந்து தவிக்கிறோம் என்று பவுல் பேசுகிறார். And St. Paul speaks that he is burdening with his body of flesh. அப்ப இந்த உலகத்துல நமக்கு இந்த வேதனைகள் எல்லாம் அனுமதிக்கப்படுகிறது. And every pains are being permitted for us in this world. அடுத்த கட்ட வாழ்க்கையில உங்களுக்கு பெயர் என்ன? What is your name in the next stage of your life? Manavati. And will be named as bride. ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். And so here we read the bride, the lamb's wife is making herself ready. ஒரு மனைவி எப்படி தன்னை ஆயத்தம் பண்ணணும்? Our wife will make herself ready. மனவாட்டியாய் ஆயத்தம் பண்ணணும். She should make herself ready as a bride. ஆண்டவருக்கு மனவாட்டியாக நம்ம மாறும்படியாக நம்மை ஒவ்வொரு நாளும் ஆயத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். Each and every day we should prepare ourselves as we should be the bride of the Lord. அதனால இந்த உலகத்துல வர்க்கற பாடுகளை நீங்க சந்தோஷமா சந்திக்கணும். So endure joyfully whatever the tribulations you are meant for. சில பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா பரீட்சையை பார்த்த உடனே ஜுரம் வந்துரும். And few children they will be feeling feverish when they see to the exams. எக்ஸாம் னா போதும் ஜுரம் வந்துரும். They will be feverish when exams were. ஒரு சில பிள்ளைகளுக்கு அப்படி இல்ல. But to few children it is not so. நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கு எப்பண்டா எக்ஸாம் வரும், சீக்கிரம் எழுதலாம், பாஸ் பண்ணலாம், வேலைக்கு போலாம், அப்படிதான் அந்த மைண்ட் ஓடிட்டே இருக்கும். The people who are getting learned well, they will be looking for the exams. இன்னைக்கு
இந்த உலகத்துல நீங்க படுகிற ஒவ்வொரு பாடுகளுக்கும் பிரதிபலன் உண்டு. Each and every sufferings which we labor which we do in this world we have reward. சிலுவை இல்லாம சிங்காசனம் கிடையாது. Without cross there is no throne. இல்ல இயேசு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு, பாரம் சுமந்துட்டாரு, முடிச்சிட்டாருன்னு சொன்னீங்க, இப்ப புதுசா எல்லாருக்கும் பாடுகள் உண்டுன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேக்குறீங்களா? And whether you ask likewise that Jesus Christ have endured every labor for us and now you are saying that we have our own labors. நான் ஒன்னு சொல்றேன். Let me say a thing. இயேசுவின் பாடுகள் 99.99% நிறைவேறி இருக்கிற 99.9% of the sufferings of Jesus Christ have been finished. 0.1 சபை நிறைவேற்றணும். 0.1% the church will fulfill. கல்யாணம் கட்டும்போது கையை பிடிச்சு என்ன சொல்றாங்க? What people will say when you are getting married holding forth your hands? இன்பத்திலும் துன்பத்திலும். And even it may be joy or grief. கனத்திலும் கனவீனத்திலும். Even it might be honor or dishonor. உயர்விலும் தாழ்விலும். It might be the exaltation in the life or it might be lowering. அப்ப எல்லாத்துலயும் இயேசுவோடு நீ நிக்கணும். In whatever the situation might be we should stand with Jesus. கொலோசியர் 1:24 என்ன சொல்லுகிறது? What does Colossians 1:24 says? கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானதை நான் என் மாம்ச சரீரத்திலே அவருடைய சரீரமாகிய சபைக்காக ஏற்றுக்கொள்கிறேன். And I now accept every afflictions of Christ in my flesh for his body's sake. ஒரு தேவனுடைய பிள்ளை கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானதை நம்முடைய சரீரத்தில் நாம் சுமக்கணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். We should take every afflictions of Christ in our body in our own flesh. நீங்க இப்போ நான் சொல்றதை கவனிங்க. And listen to the thing which I am saying now. இப்போ இந்த கூட்டத்தில் in this meeting இயேசு சிலுவையை சுமந்துட்டு வர்றாருன்னு வெச்சுக்கோங்க. Say that Jesus Christ is bearing his cross is coming. இந்த கூட்டத்தில் இயேசு சிலுவையை சுமந்துட்டு இப்போ வர்றாரு. In this meeting Lord Jesus Christ is bearing his cross and coming. நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? What you will do? எங்கேயோ போறாருன்னு விட்டுருவீங்களா? Whether we, will you leave as it is? நல்ல ஒரு விசுவாசியா இருந்தா ஊழியக்காரனா இருந்தா என்ன செய்வீங்க? If you are a good believer or a servant of God, what you will do? ஓடி போய் நிஞ்சிருவோம். And we'll run towards him and we'll bear with that. நாம வாங்கிடுவோம். And we'll get it. அப்படிதானே? அப்படி செய்வேன் சொல்றவங்க எல்லாம் கை வைத்துங்க. இவ்வளவுதானா? திருச்சி சொல்லுங்க. ஏசு சிலுவை சுமந்து வந்தா ஓடி போய் நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் உண்மை. This is true. அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த பொழுது, when Saint Peter was serving God in this world, இயேசு இருந்த பொழுது மறுதலித்தது மாத்திரமல்ல, not only denied when Jesus Christ was in this world, ரோமாபுரி சபையை நடத்த முடியாம ரொம்ப தடுமாறினாரா, and he was moving and he could not lead the church of Rome, ரொம்ப பிரச்சனைகள் அதிகமா இருந்துச்சு, and there are more problems for him. இந்த ஊழியமே வேண்டாம்ங்கற அடுத்த செகண்ட் முடிவுக்கு வந்தார். In next moment he has come to that thing that he could not do this ministry. அங்க இரவு ஒரு சொப்பனம். In that night he is getting a dream. ரோமாபுரி ரோட்ல அவர் போய் கொண்டிருக்கிறார். In that street of Rome is going by. திடீர்னு பார்த்தா எதிர ஒரு ஆள் வர்றாரு. And he is being met with another person. நல்ல கூர்ந்து பார்த்தா இயேசு. When he is looking keenly that is Jesus. இன்னும் கூர்ந்து பார்த்தா அவர் சிலுவையை சுமந்துட்டு தள்ளாடிட்டு வர்றாரு. And even that he is stumbling with the cross and moving towards him. இவன் ஓடி போறானா? And he is running with him. எங்க சிலுவையை சுமந்துட்டு போறீங்கன்னு கேட்டான். And he asked where you are bearing the cross. நீ முடியலங்கற வேற வழி இல்ல, நான் தான் திரும்பவும் சுமக்க வர்றேன்னார். And he said that it is not possible for you. வேண்டவே வேண்டாம், செத்தா கூட நானே சுமக்கறேன்னு போய்டானாம். And then he said even I perish, let me bear it. இப்படி தான் கிறிஸ்துவின் மனவாட்டி என்கிற ஒரு சபை கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானதை நாம் சுமக்கிறோம். And we people the bride of church we should bear the afflictions of Christ. உங்க வீட்டுக்காரர் கஷ்டப்பட்டா நீங்க என்ன பண்றீங்க? அவருக்காக உங்க சாப்பாடுல ஸ்டைல மாத்திக்கிறீங்க, டைமை மாத்திக்கிறீங்க, தூக்கத்தை மாத்திக்கிறீங்க, அப்படிலாம் செய்றீங்களா இல்லையா? When your husband does suffer you adopt yourself for the state of your husband. அப்படி மாத்த மாட்டீங்களா? Do you do or what? உங்க பிள்ளைகளுக்கு கஷ்டம்னா அப்படி மாத்த மாட்டீங்க? When your children are suffering will you change or what? இல்ல சாவட்டும், அப்படியே கடகட்டும், தால் பண்ற தேட்டிக்கு அப்படியே இருக்கட்டும் சொல்லிருவீங்களா? Or will you leave it as it is? எப்படி சொல்வீங்க? உண்மையான அன்பு அப்படிப்பட்டதல்ல, சகலத்தையும் தாங்கும் சுமக்கும். The true love is not so, it will bear and it will endure everything. அதுபோல இந்த பாதையில வரும் பொழுது நமக்கு சிலுவை ஒரு போஷன். Likewise when we come into this path cross is a portion for us. அப்படியால முதலாவது ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி தன்னை கிறிஸ்துவை சந்திக்க கூடிய மனவாட்டியாக ஆயத்தம் பண்ணி கொண்டே வர வேண்டும். And so the lamb's wife she should prepare herself that she should be the bride to meet Christ. ஏனென்றால் சபையினுடைய உறவை பத்தி பேசும் பொழுது புருஷன் மனைவி என்கிற உறவோடு தான் இயேசு பவுல் பேசுகிறார். Saint Paul is speaking about the church with that relation of husband and wife. எபேசியர் 5:32
வசனத்திலே நாம் அதை பார்க்க முடியும். Epistle of Ephesians chapter 5 verse 32 we can see that. இந்த ரகசியம் பெரியது. This mystery is great. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். Let me say about Christ and his church. அப்ப ஒரு சபை, ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் இந்த உலகத்திலே அவன் மனைவி, பரலோகத்திலே மனவாட்டி. And a servant of God, a believer, a man of God, he is a wife for Christ in this world and in heaven he is a bride. ஆனா இந்த உலகத்திலே அவன் ஒரு கற்புள்ள மனைவியாக இருக்கணும். And she should be the virgin, a chaste virgin in this world. உன்னத பாட்டில நான் பார்க்கும் பொழுது, Song of Solomon, கொரிந்தியர்ல கூட பார்க்கும் பொழுது, Or else in Corinthians we could see. கொரிந்தியர்ல என்ன சொல்லியிருக்கிறது? What has been mentioned in Corinthians? உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக கற்புள்ள கன்னிகையாக நான் நியமிக்கிறேன் என்று 2 கொரிந்தியர் 11:2 பவுல் பேசுகிறார். 2 Corinthians 11:12 and Paul speaks that I espouse you unto the chaste virgin unto Christ. ஒரு மனைவி, ஒரு மனவாட்டி என்பவள் ஒரு கற்புள்ள ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல வாழணும், கரைபடாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். A wife in this world, she should be a virgin. She should live with her life without any blame and spot. இந்த உலகத்தினால கரைபட்டு விட கூடாது. She should not be spotted with this world. அதனாலதான் நீங்க காதுல, கழுத்துல, மூக்குல ஒன்னையும் போடாம வர்றது காரணம் என்னன்னா, நாம் உலகத்தால் கரைபடக்கூடாதுன்னு சொல்லி. And we should not be blamed and spotted in this world as we are not wearing anything in our ears and nose and whatever it is. யாக்கோபு 1:27 பார்க்கும் பொழுது, James 1:27 we see, உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக்கொள்ளுகிறதே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Pure religion and undefiled before God and Father is that we should keep ourselves unspotted from this world. நீ யாருக்கு மனைவி? To whose wife you are? இதுதான் இன்றைக்கு மெசேஜ். This is what today's message. வீட்டுக்கு போன பிறகு நீ யாருக்கு மனைவின்னு ஒரு காதுல ஒரு சத்தம் கேட்கும். And after going to your houses you'll be heard with the voice that whose wife you are. அது உன்னை கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாய் மாற்ற வேண்டும். That will change you as a bride to Christ. நான் இதோடு இணைந்த சில சம்பவங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். And I desire to say you things related unto this. ரூத் 1:5. Chapter of Ruth, book of Ruth chapter 1. 5வது வசனம். Verse 5. ரூத் 1:5. And Mahlon and Chilion died also both of them and the woman was left of her two sons and a husband. பின்பு மக்லோன் கிளியோன் எனும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷரையும் இழந்து தனித்தவளானாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பெத்லகேமிலிருந்து மோவாபுக்கு போன ஒரு குடும்பம். And this is a family which has been departed from Bethlehem to Moab. ஒரு தாய், தகப்பன், ரெண்டு வாலிப பையங்கள். A father and mother and two young children. இந்த நான்கு பேரும் மோவாபுக்கு போய் விட்டார்கள். And these four were went to Moab. போன இடத்துல மூத்த பையனுக்கும் இளைய பையனுக்கும் அங்க மோவாபிய பெண்களை கல்யாணம் கட்டி வச்சிட்டாங்க. And the younger and the eldest son are getting married with the Moabite women. இந்த ரூத்துக்கு மூத்த பையனை கட்டி வச்சாங்க. And Ruth is getting married with the eldest son. மக்லோன் என்கிற ஒரு மூத்த பையனை ரூத் என்கிற ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் கட்டி வச்சாங்க. Mahlon, the eldest son, is getting married with Ruth. இப்ப மக்லோனுடைய மனைவி தான் ரூத். Mahlon's wife is Ruth. மக்லோன் என்ன தெரியுமா? What does Mahlon actually means? மக்லோன் என்ன தெரியுமா? ரூத் கல்யாணம் கட்டி இருந்த புருஷனுடைய பேருக்கு அர்த்தம் தெரியுமா? Do you know the meaning of the husband of Ruth? வியாதின்னு அர்த்தம். It means sickness. பலவீனம்னு அர்த்தம். It means weakness. இந்த பெண்ணுக்கு கல்யாணம் கட்டி வச்சிருந்த ஆளுக்கு பேர் என்னது? What is the name of the நீ யாருடைய மனைவி? Whose wife you are? நீ வியாதியினுடைய மனைவியா இல்லவிட பலவீனத்தினுடைய மனைவியா? Are you the wife of weakness or are you the wife of sickness? நீ ரூத்தா இருக்கலாம். You might be Ruth. ரூத்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்னு அர்த்தம். Ruth, that means a good friend. நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம். You might be a good friend. நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் உள்ள ஒரு பெண்ணாக இருக்கலாம். You might have a spiritual environment. நீ ஒரு ஆவிக்குரிய நபராக இருக்கலாம். You might be a spiritual person. என்ன வந்தாலும் உன்னை விட்டு போக மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்த ஒரு பெண்ணாக இருக்கலாம். You might take a determination that you will not do whatever comes against you. மரணம் அல்லாமல் நான் ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன். Without death I will never depart from God. கிறிஸ்துவின் அன்பை விட்டு மரணம் கூட பிரிக்க முடியாது என்கிற நிச்சயம் உள்ளவளாக இருக்கலாம். You might have a determination saying that even the love of God will never depart from Christ. நீ ஒரு அருமையான ரூத். You are a good Ruth. நீ ஒரு நல்ல ஒரு தீர்மானம் உடைய சகோதரன் சகோதரி. And you are a man with good determination. ஆனா நீ யாருடைய மனைவி? But whom's wife you are? நீ யாரை கல்யாணம் கட்டி இருக்கிற? Whom you are married with? நீ கல்யாணம் கட்டின ஆளு யாரு? Who you are married with? வியாதி.
sickness, belavino, weakness. Na adan ketta vandha odane yaarudaiya manavi nee? Whose wife you are? Nee aattukuttiyanudaiya manavi. Ana inge Ruth kurithu Bible la chollirukkaradu, oru vyadi ullavunudaiya manavi, oru belavinathunudaiya manavi. You are the wife of the lamb, but the scripture says about Ruth, she is the wife of weakness and sickness. Indha paadhiyila ethana varsham nee vyadiyila irukkapogurai? Now much year you will be with the sickness in this year. Ethana varsham nee belavinathodu indha paadhiyila irukkapogurai? In this path, in how many years you will be troubling with sickness? Indha vyadi edanguduthu kadaisila unudaiya vaalkaiya mudithuvidam. Giving room to the sickness, keep on doing that, that will end your life. Indha belavinathukku edanguduthu unudaiya vaalkaiya tadumara vichiram. And you will be stubborn in your life being giving room to this weakness. Neenga believera irukkalam illa workera irukkalam. You might be a believer or the worker of God. Ana nee vyadiki manaviyaga irundhu indha markathila nee poi jeikamudiyadu. And being a wife unto this weakness, you could not conquer in this life. Ana kiruvayulla deva enna seidhar? But what is the graceful God is doing with? Andha maglona konnutthara. God has killed that Magdalene. Indriki indha kootta mudiyaradukulla onnodu poradugira vyadi maranathai alivai sandikka vendum. And the weakness and sickness which is struggling against you should meet death before this meeting is over. Unai paatha odane solranga. When you are being seen, you are said. Andha yelupu vandu kadakkuma andha penna? And you are being affected with fit, whether it is. Andha fits vandu oru kila ulundruvana andha payana? And whether he is a boy getting affected with fits. Andha heartla hole irukkun sonnangala avara? And he is the one who said with the hole in the heart. Onakkara arumiyana perala irukku, ana adha vittutu onudaiya title nee vyadiyasthan vyadikariyengala perda vandrichu. And you have beautiful names, but you are titled with the name of weakness and sickness. Adukku kaaranam enna? What is the reason behind that? Nee adinudaiya adimiyaga irukkara? And you are a slave unto those things. Vyadi unudaiya life partneraga irukkara? And sickness is the life partner of you. Vyadi unudaiya uuliyathinudaiya partneraga irukku? And sickness is the part of your ministry. Srishtigar dhaan unudaiya naayagara irukkana metta avara vyadi unudaiya naayagara irukkakoodada? Creator is your husband, but no sickness should be your husband. Ana kattar enna pannara? But what God has done? Oru certain time vandapodu? When certain time came. Andha maglona alichirara? God is destroying this Magdalene. Adu bole. Likewise. Indha kootathila vandirukkara arumiyana sagodharane sagodhariye. Dear brother and dear sister. Indriki onudaiya belavinatha kattar maatra virumbugirara? God is desiring to change your weakness today. Ruth naanga madhigaram. Chapter, book of Ruth chapter 4. Pattam vasanate parkumbodu? Verse 10 when we see. Aval povasinudaiya manaviyaga maatrapattal. And she is getting changed as the wife of Boaz. Oru kurikkappatta varudam aval maglonudaiya manavi endra peyaril irundhadu unmai. It is true that she was the wife of Magdalene. Anal ippoladu aval povasin manavi endru alaikkappattal. But now she is called as the wife of Boaz. Povasna enna artham? What does Boaz actually mean? Belan illavattal sugam nu artham. It means health or strength. Yaar setta? Who has died now? Yaarudaiya otta mudinjiruchu? Whose race is ended now? Solunga. Yaarudaiya otta mudinjiruchu? Whose race is ended now? Vyadiin ottam mudindade. And the race of sickness has ended. Maglonudaiya manaviingara name indriki mudiyenu. The name of Magdalene's wife should be destructed today. Indriki nee sugathunudaiya manaviinu peruvaangano. And you should be named as the wife of health and. Boaz kristuvunudaiya adayalam. And Boaz is the symbol of Christ. Innaki indha kootta mudiyaradukulla nee oru belathinudaiya manavi, Boazudaiya manavi, aattukuttiyanudaiya manavi, sugamullavan sugamullaval endra peyarukulla nee varavendum. Before this meeting is over, you should be named as the wife of lamb, wife of strength, and you should come to that extent called as the one who is with health. Kathodiya parisutha naamathukku mayumundavada? Glory be to the holy name of the Lord. Innum ningal aalamaga purindukolla? And to understand deeply. Naan adutha veda pagudikku varugiren. Let me go to another part of scripture. Onnu Samuel. Book of 1 Samuel. 25 madhigaram. Chapter 25. Moonra vasanam. Verse 3. Onnu Samuel 25 moonra. Now the name of the man was Nabal, and the name of his wife Abigail, and she was a woman of good understanding and of a beautiful countenance, but the man was churlish and evil in his doings, and he was of the house of Caleb. And the manushanukku Nabal endum avan manaviki Abigail endum per, and the stree maha buddhisaliyum roopavadhiyuma irundal, and the purushanum muradanum thraagiradanum irundan avan kaalaipidi sandhadiya. Inge oru purushan manaviya pathi solliyirukkar. Here we could read an husband and wife. Purushanudaiya peyar Nabal. And Nabal is the name of the husband. Manavinudaiya peyar Abigail. Abigail is the name of the wife. Abigailna romba buddhisali. Abigail, she has good understanding. Romba alagana oru pen. She has a beautiful countenance. Bible andha ponna oru periya buddhisali nu romba alagulla pen endru varnikkirathu. Scripture describes Abigail being a beautiful countenance and one has a good understanding. Ippolavu nalla anubavangal irundhalum. Being with this good
experience. அவள் யாருடைய மனைவி? Whom's wife she is? ஒரு முரணனுடைய ஒரு குடிகாரனுடைய மனைவி. And she is the wife of a churlish and evil in his doings. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. Look how it will be. உனக்கு படிப்பறிவு இருக்கலாம். You might be literate. இல்ல உலக பிரகாரமா ரொம்ப அழகு உனக்கு இருக்கலாம். You might have a worldly beauty. ஆனா நீ ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி இல்லாம ஒரு நாபாலுடைய மனைவியாக இந்த உலகத்துல வாழ்ந்து பயன் இல்ல. You are living in this world as a wife of Nabal, not as a wife of a lamb. ஒரு முரட்டத்தனமா உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொண்டா பயன் இல்ல. And you have made your life with the harshness, you don't have any purpose of that. 1 Samuel Book of 1 Samuel 25 Chapter 25 25 வாசியுங்கள். Verse 25. நாபால்னா என்ன அர்த்தம்? Let not my lord, I pray thee, regard this man of Belial, even Nabal, for as his name is, so he is he. Nabal is his name, and folly is with him. But I, thine handmaid, saw not the young men of my lord, whom thou didst send. என் ஆண்டவனாகிய நீ நாபால் எனும் இந்த பேலியாளின் மனுஷரை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. ஒரு முரடனுக்கு மனைவிங்கிற பெயர் அவளுக்கு இருந்துச்சு. And she had a name as the wife of a churlish one. அடுத்து ஒரு குடிகாரனுக்கு மனைவிங்கிற பெயர் இருந்துச்சு. And even she has a name that a wife of a drunkard. அடுத்து இப்ப புது பெயர் இருக்கிற ஒரு பைத்தியக்காரனுக்கு மனைவி. And now she has a new name that she is a wife of a folly. பிரியமானவளே, நீங்கள் யாருக்கு மனைவி? Whom's wife you are? நீங்க இப்ப சிந்திக்கிறதுக்கு தான் இந்த மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. This is what the message given as you should think over. நீ என்னமோ பெந்தேகோஸ்துக்கு வந்த உடனே அப்படியே ட்ரம்பட் அடிச்ச உடனே டப்புனு பறந்துடுவேன் மறைஞ்சிருவேன் நினைச்சிட கூடாது. We should not think after coming to Pentecost when trumpet blows will be taken up. அதுக்கு பெரிய process இருக்குது. That has a great process. அதெல்லாம் clear பண்ணாதான் நம்ம பறக்க முடியும், சிறகு அடிச்சு உயர எழும்ப முடியும். When we could finish all those process, we could wing up and go up. இந்த பெண்ணுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தது. And she has that facilities with her. அழகு இருந்தது. She has beautiful. அறிவு இருந்தது. She has knowledge too. இது ஆன்மீகத்துக்கு உதவி செய்யாது. And this will never work with the divinity. ஆஸ்தியோ அழகோ அறிவோ இந்த பரலோகத்து பரலோக வாழ்க்கைக்கு உதவாது. Wealth, beauty will never help for this divine life. இதுக்கு ஒரே வழி. There is one way for this. நீ ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாக இந்த உலகத்துல பாடுகள் வேதனைகள் இந்த உலக ஆடம்பரங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நீ வர வேண்டும். You should come to the life without any luxury, being suffered, being pained as the wife of the lamb. அங்க என்ன நடந்துச்சு? What has done there? அவளுக்கு பேர் என்ன? What is the name of her? அவளே புருஷனை பத்தி சொல்றா, நாபால். நாபால்னா அவனுக்கு பைத்தியம் இருக்கு. Nabal, that means he is folly. அப்படினா என்ன அர்த்தம்? If it is a word that ஒரு பைத்தியக்காரனுக்கு மனைவி. She is a wife of a folly. அப்படினா என்ன அர்த்தம்? What does it actually mean? கொஞ்சம் எல்லாரும் கண்ணை முழிச்சு பாருங்க. ஃபேன் ஓடுறதுனால தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். ஃபேன் ஆஃப் பண்ணிடலாமா? அப்ப எல்லாரும் தெளிவா உட்காந்து சர்ற 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 சரன்னு உட்காந்துருப்பீங்க, முழிச்சுக்கிட்டே இருப்பீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த கூட்டத்துல நீ உன்னை நிதானிக்கணும். நீ எந்த பைத்தியத்துக்கு மனைவி? You should examine yourself in this meeting to which folly you are the wife for. நான் திரும்பவும் சொல்றேன். Let me say again. சினிமா பைத்தியத்துல இருக்கியா? Whether you have been with the mad of cinemas. இல்ல dress பைத்தியத்துல இருக்கியா? Are you being caught up with the madness of dress? இல்ல நக பைத்தியத்துல இருக்கியா? Being caught up with the madness of jewels. இல்ல பீடி சிகரெட் பைத்தியத்துல இருக்கியா? Or being with the slavery of cigarettes. இல்ல செல்லு பைத்தியத்துல இருக்கியா? Or being trapped with the madness of mobile. இல்ல விட லேப்டாப் பைத்தியத்துல இருக்கியா? Or being trapped with the madness of laptops. இல்ல டேட்டிங் சேட்டிங் எதுலயாவது மாட்டிட்டு கிடக்குறியா? Or you've been trapped with dating and chatting and so on. இல்ல எவன்டையாவது எவள்டையாவது மாட்டிட்டு இருக்கியா? Or else you are being trapped to someone else. எந்த பைத்தியத்துல நீ சிக்கி இருக்கன்னு பாரு. Understand in which folly you have been caught up. அவளே சொல்றா, நாபால் அவன் எப்படியோ அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. Nabal is his name and folly is with him. எத்தனை வருஷம் இந்த பைத்தியத்துக்குள்ள இருக்க போற? How much time you are being caught up with this folly yet more? அவ என்னைக்கு கல்யாணம் கட்டினாலோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் நாபால் பைத்தியத்துல தான் இருக்கிறா. Right from her marriage until now she is with Nabal with folly. எந்த வல்லமையினுடைய கட்டுப்பாட்டில் நீ சிக்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதை சகோதர சகோதரிகள் சிந்திக்க வேண்டும். Brothers and sisters, examine yourself in which bondage you have been caught up for. குட்டியானுடைய மனைவின் சொன்னா ஆண்டவருக்கு மட்டும்தான் அடிமை. And when we are called as the wife of the lamb, we are a bond one to the Lord alone. பாவத்துக்கு பைத்தியத்துக்கு ஏதாவது ஒரு சக்திக்கு நீ அடிமையாக இருக்க கூடாது. You should not be slaves to sin, curse and whatever it is. ரோமர்களின் நிரும ஆராதிகாரத்தை பார்க்கும் பொழுது, an epistle of Romans chapter 6, when we see நீ பாவத்துக்கு அடிமையா இருந்ததனால உனக்கு கிடைச்ச பலன்
தோல்விதா. As you are this slave for this sin, the end is failure. ஆனா நீ தேவத்துக்கு அடிமையா ஒப்புக்கொடுத்தீனா, When you surrender yourself to be a slave for the Lord, உனக்கு நடப்பது என்ன? What will happen to you? ரோமர் 6 அதிகாரம் 22 வசனத்தை பார்க்கும் பொழுது, Epistle of Romans chapter 6 verse 22, பாவத்துக்கு விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, Being made free from sin, தேவனுக்கு அடிமைகளானதினால், Become servants to God, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். He have your fruit unto holiness, முடிவோ நித்திய ஜீவன். And the end is everlasting life. நீ பரிசுத்தத்துக்கு அடிமையா இருந்தா முடிவு உனக்கு நித்திய ஜீவனாய் இருக்கும். When you are a servant, a slave unto holiness, your end will be everlasting life. ஒரு பைத்தியத்துல நீ மாட்டிக்கிட்டே, But being trapped with some of a fallenness, அதுக்கு அடிமையாக உன் வாழ்க்கையை வச்சிருந்தேனா, Then you keep your life as a servant unto God. உன் வாழ்க்கையை நீ நாசப்படுத்துறன்னு அர்த்தம். That means you are spoiling your own life. எந்த பைத்தியத்துல நீங்க பெருக்கீங்க பாருங்க பாக்கலாம். In which foolishness you are. செல் இல்லாம இருக்க முடியாது, அது நோண்டாம மெசேஜ் அடிக்காம இருக்கவே முடியாது, நைட்ல லேப்டாப் இல்லாம இருக்க முடியாது, இல்ல அந்த ஆள்கிட்ட பேசாம இருக்க முடியாது, பார்க்காம இருக்க முடியாது, அப்படியே தலை சுத்தும். இதெல்லாம் ஏதோ ஒரு நாபால் வல்லமை பைத்தியத்துல இருக்கிறன்னு அர்த்தம். And that means we could not be with mobiles, not being without chatting, even people could not be with seeing another people. That means you are being in that foolishness of Nabal. சாப்பிடுறது மறந்துறோம், கோயில் மறந்துறோம், கிளம்ப மறந்துறோம், கூட்டம் மறந்துறோம், ஏதோ ஒரு பைத்தியம் உனக்குள்ள இருக்கு. We'll forget eating, we'll forget the dates, and even we'll forget going to churches and meetings. That means we have some foolishness in us. இப்ப ஏதாவது பைத்தியத்துல இருக்கேன்னா கை வைக்க மாட்டேன், என்னடா நம்மள பைத்தியமாக்கிடுவாருன்னு. ஏதாவது ஒரு பைத்தியத்துல முந்தி இருந்தேன்னு சொல்றவங்க ஒத்துக்கொள்றவங்க கைய வைத்து, ஆமா நான் ஏதோ ஒரு கட்டில இருந்தேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பாக்கலாம். People lift up your hands saying that you are being caught up in foolishness earlier, not now. பரவாயில்ல, நீங்க ஒத்துக்கிட்டீங்க. It is good that you have accepted. ana ipo na net result paakanumna ipo paithyathila irukkuravanga kai vaithun sonna dhaan kashtam. And when I wish to see the net result, it will be yet more difficult. Nama prasanga kekkum bodhu interest ah irukum, ana life maathalena kashtama irukum. It will be interested hearing messages. When we do not change our life, it will be more difficult to us. Aavikuriya vaalkaiyila vanda peragu, after coming unto the spiritual life, edhavadhu oru paithyathukku manaviya irundha nee manavaatiyai maara maattai. You will not be the bride even you are being caught up in some foolishness. ஒரு ஆவிக்குரிய சந்தோஷம் இருக்காது. You don't have any spiritual joy with you. ஒன்று நீ ஆட்டுக்குட்டியாண்டே மனைவியா மாறும். You should be changed as the wife of the lamb. நீ வியாதியின் பிடியிலிருந்து வெளியே வந்து சுகம்பலன் ஆரோக்கியத்தோடு இந்த பாதையில ஆட்டுக்குட்டியாண்டே மனைவியாக நீ வாழணும். In this path, coming out of that bondage of sickness and weakness, you should be the wife of lamb. இப்படி ஒரு பைத்தியத்துக்கு மனைவியாக இருந்தவள், the one who has been the wife of foolish, 1 சாமுவேல் 25:42 பார்க்கும் பொழுது, Book of 1 Samuel chapter 25 verse 42, when we see, And Abigail hasted and arose and rode upon an ass with 5 damsels of hers that went after her, and she went after the messengers of David and became his wife. பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்தானாபதிகளுக்கு பின் சென்று அவனுக்கு மனைவியானாள். இப்பொழுது இந்த பைத்தியத்துக்கு கட்டுப்பாட்டில் இருந்த பெண் எழும்பி புறப்பட்டு தாவீதின் மனைவியாக மாற்றப்பட்டாள். Now the woman who were in that bondage of foolishness, now she was a wife of David. இப்ப பைத்தியக்காரன் செத்துட்டான். Now the foolish man have died. நாபால் அழிந்து போனான். Nabal have been destructed. எப்படி மக்லோன் செத்தானோ, How Mahlon have perished. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில பழைய மனுஷன் எப்படி சாவுறானோ, How the old man is getting perished in our life. அதுபோல எந்த பைத்தியத்துல நீ கட்டப்பட்டிருந்தே அந்த பைத்தியம் அழியக்கப்பட வேண்டும். And that foolishness should be perished in whatever you have been caught up with. அப்பதான் நீ அதிலிருந்து வெளியே வந்து நீ தாவீதின் மனைவி ஆட்டுக்குட்டியான மனைவி எங்கற பெயருக்குள்ள வர முடியும். Coming out of that, you'll be named as the wife of David and wife of Lamb. அதனாலதான் உலகத்துல கூட நம்ம சபையில கல்யாணம் கட்டி வச்சா புருஷன் சாகலனா இன்னொருத்தனை கட்ட முடியாது. And so when we are getting married in this world, we could not remarry when our husband is not died. இல்ல மனைவியாவது செத்தாலும் புருஷன் இன்னொருத்தியை கட்ட முடியும். Or else a wife should die as he should remarry. அப்படி கல்யாணம் சாகாம அவனோ அவளோ இன்னொரு விவாகம் பண்ணா அதுக்கு பேர் என்னது? விபசாரம். If he is doing without the death of either husband or wife, that means adultery. அனபிலால்தா ஆவிக்குரிய ஜீவிதல வந்துட்ட பிறகு உலகத்தை சிநேகிக்க கூடாது. After coming into the spiritual life, we should not love the world. இப்ப எந்த பைத்தியத்துல அடிமையா இருந்து வருஷக்கணக்காக சிக்கி சீரழிஞ்சாளோ இன்றைக்கு அந்த நாபால் மரித்தான். அவள் எழுந்து போய் தாவீதின் மனைவி என்ற பெயர் சூட்டப்பட்டு விட்டாள். And so in which foolishness this Abigail was trapped upon, that Nabal was perished. Now Abigail hasted up and she became the wife of David. அடுத்ததாக Nextly ஆதியாகமம்
25 அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, Book of Genesis chapter 25 when we look on. இங்கே ஆபிரகாமுடைய மனைவி இல்லாவிட்டால் மறுமனையாட்டி என்கிற ரெண்டு பேரை நாம் பார்க்கலாம். And here we could see the wife of Abraham and as well the concubine. அவனுக்கு மனைவி இருந்துச்சு, மறுமனையாட்டிகளும் இருந்தார். And even Abraham had wife and he had concubines too. ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவி? How many wife does Abraham had? ஒரே மனைவி. One wife. எத்தனை மனைவி மறுமனையாட்டி? How many concubines? ஒரு இடத்துல நான் பார்த்தேன். In one place I have seen. ஒரு இடத்துல போட்டிருந்துச்சு மனைவின்னு போட்டிருந்துச்சு. In one place it has been meant as wife. இன்னொரு இடத்துல துணைவின்னு போட்டிருந்துச்சு. In other place it has been meant as partner. எனக்கு புரியல. I could not understand. அது பிறகுதான் புரிஞ்சது, ஓஹோ மனைவின்னா ஃபர்ஸ்ட், துணைவின்னா செகண்ட். And that means wife is first and partner that comes next. எவ்வளவு அருமை வார்த்தைகள் எப்படி தமிழ்ல போடுறாங்க பாருங்க. மனைவி ஃபர்ஸ்ட், துணைவி செகண்ட். And see how they are using the words in Tamil. The wife is first and the partner she is next. அதே போல ஆபிரகாம் ஒரு விசுவாசத்தின் தகப்பன், அவனுக்கு சாராள் என்ற ஒரு மனைவி உண்டு. Abraham the father of faith, he has Sarah his wife. அவளுக்கும் அவ பிள்ளைகளுக்கும் தான் எல்லா சுதந்திரமும். Every inheritance will go to Sarah and his wife. ஆனா அதுக்கு பிறகு அவன் ஆகார் என்ற ஒரு பெண்ணை வைத்துக் கொண்டான். அவளுக்கு இஸ்மவேல் என்ற ஒரு பையன் பிறந்தான். இஸ்மவேல் as a son being begotten to her. ஆதியாகமம் 25 அதிகாரம் முதல் வசனம் ரெண்டு வசனங்களை பார்க்கும் பொழுது, Book of Genesis chapter 25 verse 1 and 2. அங்கே ஆபிரகாம் கேத்தூராள் என்ற ஒரு பெண்ணையும் விவாகம் பண்ணியிருந்தான். And Abraham he has married a woman named as Keturah. அவளுக்கு 6 பிள்ளைகள் இருந்தார்கள். And he had 6 children. அப்ப ஆபிரகாமுக்கு ஒரு மனைவி, ரெண்டு மறுமனையாட்டி, 8 பிள்ளைங்க. One wife, two concubines and 8 children Abraham had. இப்படி தான் அவனுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. This is what the life of Abraham is. ஆனா ஆகாரோ கேத்தூராளோ மனைவி என்ற இடத்துக்கு வர முடியல. But Agar and Ketura they could not come into that extent called as wife. சாராள் மட்டும்தான் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் ஆபிரகாமின் மனைவி என்று அழைக்கப்பட்டார். Whatever might be the problem in life, Sarah alone called as the wife of Abraham. இந்த இடத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். Understand this place over here. நீங்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாக இருந்தா உங்களுக்கு வாக்குத்தத்தமாகிய பரலோக ராஜ்யம் கிடைக்கும். If you are the wife of the lamb, you will be given with the promised land, the heaven. இல்லவிட்ட தேவனுக்குள்ள எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். Or else the everything of the God will be yours. ஆனா நீங்க மறுமனையாட்டியாவோ அவங்க பிள்ளைகளாகவோ இந்த உலகத்துல இருந்தா, Or else if you are concubine or the children of those people, உங்களுக்கு இந்த உலகத்துல காரு, வீடு, நிலம் என்னத்தையாவது கொடுத்து செட்டில் பண்ணிடுவார். God will settle with the things of this world. ஆதியாகமம் 25 அதிகாரத்தை பாருங்க. Look into the book of Genesis chapter 25. 5 6 வசனங்கள். Verse 5 and 6. And Abraham gave all that he had unto Isaac, but unto the sons of the concubines which Abraham had, Abraham gave gifts and sent them away from Isaac his son while he yet lived eastward unto the east country. ஆபிரகாம் தனக்குண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இந்த மர்மனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். நல்லா கவனிங்க. Listen. இங்க ஆபிரகாமின் மனைவிங்கிறது ஒரே பெண்தான். And why there is one woman named as wife of Abraham. அவளுக்கு தான் எல்லாமே கிடைத்தது. And for her everything is given. அவ பிள்ளைகளுக்கு தான் எல்லாமே கிடைத்தது. And for her children everything will be given. அந்த மறுமனையாட்டிங்கிற வாழ்க்கை வாழலாம், பிள்ளைகளை பெற்றெடுக்கலாம், ஆனா நன்கொடைகள் கிடைக்குமே தவிர ராஜ்யம் கிடைக்காது. And we'll be living as concubines. We can even get children. We'll be given with the treasures alone, not the kingdom. நான் திரும்பவும் சொல்றேன். Let me say once again. நன்கொடைங்கிறது என்ன? What is treasure or what is donation is called as? ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துருவாரு. They'll be given a fridge. இல்லாட்டி ஒரு கார் வாங்கி கொடுப்பாங்க. Or they'll be provided with cars. ஒரு டூ வீலர் கிடைக்கும். Or they'll be given with two wheelers. இந்த உலகத்துல உனக்கு டூ வீலர் வேணுமா, வீடு வேணுமா, இல்லாட்டா மனை வேணுமா, என்ன வேணும்? இல்ல எனக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே வேண்டாம், பரலோகம் தான் வேணும் அப்படினு சொல்றீங்களா? And whether you say that you need a place, a car, a two wheeler or a vehicle or a house in this world, or you need heaven. ஒரு சில எல்லாம் எழும்பி நான் அப்படியே ப்ளூ கலர்ல ஃப்ரிட்ஜுக்காக ஜெபிச்சேன், கத்தர் அப்படியே ப்ளூ கலர் ஃப்ரிட்ஜே கிடைச்சதுன்னு சாட்சி சொல்றான். இதுதான் அவனுக்கு வாழ்க்கையில மிகவும் இன்றியமையாது. A few will witness likewise, testify likewise that they have God has shown a fridge in blue color and they have been provided with that. People think that is great significant unto them. எனக்கு நல்ல நம்பர்ல கார் வேணும். I need a car with good number.
இதுக்குதான் இப்ப ஜெபிச்சிட்டு இருக்கான் ரொம்ப தீவிரமா. And people are hastily praying for these things. உலக இப்ப உலக சிந்தை தான் அவனுக்கு வந்துருச்சு. ஏன்னா இவன் ஆட்டுக்குட்டியனுடைய மனைவி அல்ல, மறுமனையாட்டி கூட்டத்தில் இருக்கிறான். And they have the worldly mind. They are in the group of concubines, not in the group of wives. இல்ல உலகத்துக்கு எனக்கு ஒண்ணு வேண்டாம், பரலோகம் கிடைச்சா போதும்னு சொல்றவங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுல பாதி பேர் வேண்டாம் வேற வழி இல்லாம சொல்லிருக்கீங்க. People half people over here are saying without அப்ப இன்னையில இருந்து நீ வீட்டுக்கு ஜெபிக்க கூடாது. And that means you should not pray for your houses. காருக்கு ஜெபிக்க கூடாது. You should not pray for your cars. ஒரு அம்மா வந்து எனக்கு ஒரு prayer request கொடுத்தாங்க. She met with me. She have given me a prayer request. எங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, அது தீரும்படியாக ஜெபிக்கவும். Pray for the 10 lakh debt which I have. அடுத்த பாயிண்ட். Next point. எனக்கு சொந்த வீடு கிடைக்கும்படியாக ஜெபிக்கவும். Pray for the own house. 10 லட்சம் ரூபாய் இன்னைக்கு க்ளோஸ் ஆகணும், அடுத்த செகண்ட் 10 லட்சம் ரூபாய்க்கு என்ன வேணும், வீடு வேணும். எவ்வளவு ஃபாஸ்டா போகுது பாருங்க prayer request. See how hastily the prayer request goes that the debt should over and even after she needs a house. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். I have gone to a house. எவ்வளவு கடன் இருக்குன்னு. I asked how much debt you have. 7 லட்சம் ரூபாய் இருக்கு. They said that 7 lakhs. சரி எவ்வளவு நேரமா நீ ஜெபிக்கிற. I said how much you pray. நான் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன். I pray for 10 minutes. சரி அப்ப ஒரு 10 வருஷம் ஆகும் பிரச்சனை தீரறதுக்கு. That means your problem will be ended with 10 minutes. கடன் 7 லட்சம் ரூபாய் வச்சிக்கிட்டு 10 நிமிஷம் ஜெபிக்கிறது, ரோட்ல போறவங்க கூட ரோட்ல நின்னே ஜெபிக்கறான். And even people having 7 lakhs of debts and praying for 10 minutes, even the stray people who are walking in roads, they will pray. பிரச்சனை தீர்றதுக்கு உனக்கு மணிக்கணக்க முழங்கால் போட தெரியல. You do not know to kneel down for hours together for your problems to be solved. இம்மைக்காக ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றுவானானால் அவன் பரிதபிக்கப்படத்தக்கவன். When a man is following the Lord Christ for the heavenly things, he is pitiful. இந்த காருக்காக இந்த வீட்டுக்காக நீங்க அலையாதீங்க, இதெல்லாம் உன் பின்னால வரும். Do not wander for this car and house and whatever it is. நீ மறுமனையாட்டின் பிள்ளையாக மறுமனையாட்டியாக இருக்க கூடாது. You should not be the children of concubine or the concubine. அப்படி நீ இருந்தா உனக்கு நன்கொடை கிடைச்சிட்டே இருக்கும். If it is so, you'll be getting few things alone. ஆனா பட் நீ ஆட்டுக்குட்டியனுடைய ஆபிரகாமுடைய மனைவியாக இருந்தா உனக்கும் உன் சந்ததிக்கும் ராஜ்யம் கிடைக்கும். When you are the wife of Abraham, the wife of Lamb, you'll be given for the kingdom. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, Next thing when we see. ஒன்னு ராஜாக்கள் 14 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, Book of First Kings chapter 14. ஒரு ராஜகுமாரன் வியாதியாக படுத்து விட்டான். A prince here is getting sickness. அப்ப தகப்பன் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு, நீ வேஷம் போட்டுட்டு தீர்க்க தரிசித்த போன்னு சொல்லி அனுப்புறான். And now father is calling his wife and he is asking her wife to go in a disguise to meet a prophet. அவ ஒரு ராணி. And she is a queen. ராஜா சொல்றான். And now the king is saying, நீ இப்ப தீர்க்க தரிசிய பார்க்க போ. Go and meet a prophet. நீ ஒரு ராஜகுமார ராணிங்கிற தன்மையை மறச்சிரு. Hide yourself that you are a queen. அதுதான் அவன் சொல்லி அனுப்புனது. That is what he had said. நீ வேஷம் மாறி. And disguise yourself. நீ வேஷம் போட்டுட்டு போ. Disguise yourself and go. 14:2. First Kings 14:2. And Jeroboam said to his wife, Arise, I pray thee, and disguise thyself, that thou be not known to be the wife of Jeroboam, and get thee to Shiloh. Behold, there is Ahijah the prophet, which told me that I should be king over this people. அப்பொழுது எரோபியாம் தன் மனைவியை பார்த்து, நீ எழுந்து, நீ எரோபியாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவுக்கு போ. இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜா வாவேன் என்று என்னோட சொன்ன தீர்க்கதரிசி ஆகிய ஐயா அங்கே இருக்கிறான். ஒரு ராஜா தன்னுடைய மனைவி ராணிட்ட கூப்பிட்டு சொல்றான், நீ வேஷம் மாறி தீர்க்க தரிசிட்ட போ. And here a king is calling his wife and asking, go in a disguise and meet a prophet. நீ ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி. You are the wife of Lamb. ராஜாதி ராஜாவினுடைய மனைவி. And you are the wife of King of Kings. நீ இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு ஆள். You are the person being washed by the blood of Lord. நீ ராஜாவாய் ராணியாய் மாற்றப்பட்ட ஒரு நபர். You are the person who has changed as a queen. உனக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு. You have an anointment. நீ சாகர வரைக்கும் இந்த உலகத்துல நீ கிறிஸ்துவின் மனைவி, இல்லாவிட்டால் ஆட்டுக்குட்டியான மனைவின் தான் இருக்கணுமே தவிர வேஷம் போடக்கூடாது. Until you die in this world, you should be the wife of Christ or the wife of Lamb. You should never disguise. இப்போ அவன் பிள்ளை சீரியஸா இருக்கிறான். And now child is sick. ஆனா இப்போ வேஷம் போட்டுட்டு இந்த பொண்ணு போய் அங்க நிக்கிறான். Now she is going to meet the prophet in disguise. அங்க
தீர்க்கதரிசிக்கு கண்ணு தெரியாது. Now the prophet, he could not see. அவர் ரொம்ப வயசான ஒரு ஆள். He is the elderly one. அவர் அங்க படுத்திருக்கிறார். Now he is lying down there. அதனால இவன் நினைச்சிட்டா வேற யார் மாதிரியாவது உள்ள போயிட்டு வந்துடலாம். And she thought that she might go in disguise and come. அகியாவோ முதிர் வயதினால் கண்கள் மங்களடைந்து பார்க்க கூடாம இருக்கிறான். இவ வேஷம் போட்டு போயிட்டா. Even Ahijah, he could not see as his eyes was blinded. ஆனா ஆண்டவர் அங்க பேசிட்டாரு. But God has spoken unto him. ராணி வேஷம் மாறி வாரா. The queen is coming there in a disguise. ஒரு ஜட்ஜ்மென்ட் கூட. Give a judgment to her. உன் பிள்ளை பிழைக்க மாட்டான், சாவான். And for your son will know, you will not live and you'll die. எப்படி இருக்கும் அந்த வார்த்தை? See how that word will be. நீ உன்னை அந்நிய ஸ்திரியாக எனக்கு காண்பிக்கிறது என்ன? And why thou hast showing yourself as a strange woman? நான் உனக்கு துர்ச்செய்தியை அறிவிக்கிறேன். Let me say you one evil thing. ஆறாம் வசனத்துல பலார்னு ஒரு நியாயத்தீர்ப்பு வந்துருச்சு. And in sixth verse there is a heavy judgment. ஏன் பிரியமானவர்களே? Why dear ones? நீ ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி. And you are the wife of the lamb. நீ வேஷம் போடக்கூடாது. You should never disguise. அதனால தான் நம்ம சபைக்கு வந்துட்ட பிறகு நீ வேஷம் போடாதேன்னு சொல்றோம். So after coming to the church we are saying do not disguise yourself. மேக்கப் போடாதேங்கறோம். We say that you should not adorn yourself with makeups. நீ டிசைன் டிசைனா உடுத்தாதேன்னு சொல்றோம். We say you not to wear designs. ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி லட்சணம் உள்ளவங்களுக்கு என்ன கிடையாது? You might be man or woman, but what is the thing that has not been with? சொல்லுங்க. லட்சணம் உள்ளவங்களுக்கு என்ன கிடையாது? அலங்கரிப்பு தேவையில்லை. And a good thing never needs adornment. ஒழுங்கா குளிச்சா போதும். It is enough when we bath well. ஒழுங்கா dress பண்ணிட்டு வந்தா போதும். It is sufficient when we dress well. நீ வேஷம் போடாதே. Do not disguise yourself. பெந்தெகோஸ்தில வேஷம் போட்டினா உனக்கு ஜட்ஜ்மென்ட் தான். When you disguise yourself in this Pentecost you will be judged. இதுக்குள்ள வந்துட்ட பிறகு after coming into this உனக்கு விரும்பத்தக்க ரூபம் இருக்க கூடாது. You should not have a desirable countenance. ஒரு ஆள் உன்னை பார்த்தவுடனே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகா இருக்கீங்க, அப்படி இருக்கீங்க, இப்படி இருக்கீங்கன்னு தானாலே உன் கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். When the person is meeting you and saying that you are good, you are looking beautiful, that means your life has ended with that. நான் சொல்றது கரெக்ட்டா தப்பா? Whether it is true or what. ஏசாயா 53:2 ல பாருங்க. 53rd of Isaiah verse 2 when he அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. He doesn't have any beauty or அவருக்கு விரும்பத்தக்க ரூபமும் இல்லை. He doesn't have the beautiness that he should desire. பதினாயிரங்களில் சிறந்தவர் அவர். That one who has been beauty in coming thousands. சிவப்புமானவர். The white and ruddy. நான் உன்னை என்னை மீட்கும்படியாக. To redeem you and me. அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, அந்தக்கடடைந்து விரும்பத்தக்க ரூபம் இல்லாமல் சிலுவையிலே தொங்கின ஒருவரை தான் நாம் வணங்குகிறோம். And we worship the Lord who hath no form, not comeliness, not beauty, and we are worshiping that God. அப்ப சிலுவையை நோக்கி நீ வரும்போது when you come to that cross, உனக்கு எதுக்கு மேக்கப்? Why you need that makeup? உனக்கு எதுக்கு உலக ஆடம்பரங்கள்? Why you need that worldly adornment? ஏன் உலகத்தினால் உன்னை கறைப்படுத்திக் கொள்கிறாய்? Why you spot yourself with the worldly things? நீ ஆண்டவரை பார்க்கத்தான வாரா, ஏன் இவ்வளவு மேக்கப்? Why you come here to worship God and why you need that makeup? மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. For the flesh and blood will never inherit the kingdom of the Lord. இப்ப ட்ரம்பட் அடிச்சுன்னு வச்சுக்காங்களேன். When the trumpet blows now. இப்படி இந்த dressலயே உங்களை கொண்டு வருவாரா இல்ல என்ன இந்த dressலயே தூக்கிட்டு போயிடுவாரா? Whether will he take with that same dress which we wear now? இந்த dress ஒண்ணும் போகாது. This dresses will never go. இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே சுற்றி கல்லறையிலே வைத்திருந்தார்கள். இதோ அவர் உயிர்த்தெழுந்தார், வந்து பாருங்கள் என்று சொன்ன பொழுது அவரை சுற்றி இருந்த சீலைகள் ஒரு புறத்தில் இருக்க கண்டார்கள். Jesus Christ was rolled with the veil and he was kept over there, and when they come to meet Jesus Christ when he was resurrected the veil was apart and he was not with that veil. நீ போட்டிருக்கிற மாடர்ன் டிரஸ்க்கு எல்லாம் நியாய தீர்ப்பு இருக்கு. The modern dress which you wear now has judgment. ஏசாயா 3 அதிகாரத்துல நீ போட்டிருக்கிற துப்பட்டா வரைக்கும் ஜட்ஜ்மென்ட் இருக்கு. And Isaiah 3rd chapter says that you have judgment even to the shawl that you wear. எல்லாத்துக்கும் ஜட்ஜ்மென்ட் இருக்கு. And everything that has judgment. அப்ப இதெல்லாம் ஒண்ணு மேல போக போறது இல்ல. And these things will never take you up. ஏன் வேஷம் போடுற? Why do you disguise? வேஷம் போடாத. Do not disguise yourself. எல்லாத்தையும் வெறுத்து பலிபடத்துல வை. Hate everything. Keep those things in the altar. எல்லாத்தையும் நீ வெறுத்து விடு. Hate everything. முகத்தை போட்டு தேய் தேய் தேய்க்காத, இருக்கிறது போதும். Do not scrub your face like that, it is enough what you have. முந்திலாம் ஃபைத்தம்ல ஃபைத்தம் பிள்ளைங்கன்னு பிள்ளைங்க இருப்பாங்க. There are in earlier days there are people from faith familyோட ஊழியத்துக்கு வந்தவங்க எல்லாம் இருப்பாங்க. There are people who have come to ministry with families. அப்ப அந்த தரிசனம் இருந்தவங்க ரொம்ப இருந்தாங்க. People with that vision are more. அதுல அந்த பிள்ளைங்களே annual exam leave la edavadhu faithomukku anupuvanga chennai la. And in annual exam in those vacation they will be sent to some faithoms in chennai. Naan chennai la Pattabiram la assistant ah irundhen. I was assistant in Pattabiram over there in chennai. Anga rendu pillinga vandanga. Two people have come over there. Rendu girls.
two girls adayarla irundhu anipirukanga and they were sent from adayar andha rendu pilligalaiyum paramarikkiradhukku enga kitta irukkira yelu sister la oru sister appoint pannirukanga and one sister has been appointed to sustain those two girls adha onnu karuppu onnu chavappu one is black another one is white indha kavanikka potta sister black and the sister who were meant to visit them is black indha pilla sonna karuppu pilla sonna and this now this dark one is saying na yerkanave karuppu I am dark yet என்னைய குளிப்பாட்டுற நீ அதோட கருப்பு the one you are maintaining me you are it's more darker நான் எப்படியாவது வெள்ளையானு பார்க்கறேன் அதனால என்னைய கவனிக்கிறதுக்கு நீ வேண்டாம் எனக்கு வெள்ளையான சிஸ்டர் வேணும் I am trying somehow I should be white so I need a white sister to sustain me இருக்குது ஃபெய்தோம்ல being in ஃபெய்தோம் ஆனா ஆசை என்னது but what is her desire வெள்ளையானு that she should become white நான் எதுக்கு சொல்றேன்னா what why I am saying this அந்த அப்பமே கருப்பு வெள்ளையாக்கணும் ஆசை படிச்சு பாருங்க அது ஊழியத்துக்கு வரல அந்த வெள்ளையா இருந்தது நார்மலா இருந்தது இப்ப ஊழியத்துல மூப்பத்தியா ஃபாரின்ல இருக்கு கருப்பா இருக்கிறது இப்ப கல்யாணம் கட்டி சென்னையில இருக்கு and that one who have desired to become white who is dark she has been now married and she is now living in chennai the one who is white and fair she is now elder sister in a foreign nation உனக்கு வந்து வேஷம் போடுற பழக்கம் இந்த மார்க்கத்துல வந்துருச்சா after coming into this religion do we have a nature of being disguised romans 12 என்ன சொல்லுகிறது what does the epistle of romans chapter 12 says அங்க பவுல் என்ன பேசுகிறார் what does saint paul is speaking there அருமையான வார்த்தை சொல்றாரு he is saying there a beautiful word இரண்டாம் வசனம் ரோமர் 2 இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் be not conformed to this world but be transformed by the renewing of your mind மற்றவன் மற்றவள் எப்படி உடுத்தலாம் whatever people may wear நாம இப்படி தான் உடுத்தணும் but we should wear like this மற்றவங்க எப்படி வாழலாம் they might live like whatever நாம இப்படி தான் வாழணும் we should live like this எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு we have power and right to enjoy everything ஆனா ஒன்று நம்ம தூக்கிட்டு பைபிளுக்கு தகுதியாயிராதே but nothing will be worthy to the bible which we bear அதனால தான் நீ வேஷம் போடாதேன்னு சொல்றேன் so that we said not to disguise வேஷம் போட்டுட்டீனா உனக்கு ஜட்ஜ்மென்ட் உன் பிள்ளைக்கும் உனக்கும் ஜட்ஜ்மென்ட் வந்துரும் when you disguise yourself mean that means you will be judged விட வேண்டியதெல்லாம் விட்டுரு leave the things which should be left பலிபீடத்துல வைக்க வேண்டியதெல்லாம் வை keep the things that should be kept in the altar சொந்தக்காரன பார்க்காத do not look unto your relatives மதிப்பு மரியாதையை பார்க்காத do not look unto your honor and whatever வர போகிற நித்திய ராஜ்யத்தை பாரு look unto the eternal kingdom which is yet to come பிரதிஷ்ட பண்ண வேண்டியதை பிரதிஷ்ட பண்ணு consecrate the things which should be consecrated dress பிரதிஷ்ட பண்ண சொன்னா பிரதிஷ்ட பண்ணு consecrate your wearings முடிய பிரதிஷ்ட பண்ண சொன்னா பிரதிஷ்ட பண்ணு consecrate your ears சாப்பாடு பிரதிஷ்ட பண்ண சொன்னா பண்ணு and consecrate even your meats too தூக்கத்தை பிரதிஷ்ட பண்ண சொன்னா பண்ணு when you are asked to consecrate your prayer do so என்னென்ன கர்த்தர் பிரதிஷ்ட பண்ண சொல்றாரோ பண்றதுல ஒண்ணும் பாவம் கிடையாது and it is not sin to consecrate what god is asking you to consecrate ஆனா இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நீ அந்நிய ஸ்திரீயாயி வேஷம் போட கூடாது after coming into this religion or this way you should never disguise as a strange woman அந்நிய ஸ்திரீயாக நீ தேவனுடைய மனுஷனத்தில் உன்னை காண்பிக்கிறது என்ன what is that you are going to the man of god as a strange woman nammalla ipo uduthu sonna nama alaga uduthalam ellarkum ella alagum andastum irukku ana ஒன்றும் தகுதி இராது we have wealth that we could wear whatever it is but we are not worth for it கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக glory be to the holy name of the lord அடுத்து ஒரு பாயிண்ட் and there is a next point there நியாயாதிபதிகள் judges 14ஆம் அதிகாரம் chapter 14 20ஆம் வசனம் verse 20 நியாயாதிபதிகள் 14:20 judges 14 verse 20 But Samson's wife was given to his companion whom he had used as his friend. சிம்சோனின் பெஞ்சாதியோ என்றால் அவனுடைய தோழலில் அவனோட சிநேகம் இருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டார் சிம்சோன் ஒரு பெண்ண பார்த்தான் Samson saw a girl வீட்ல போய் பிடிவாதமா அவளை தான் கட்டணும்ட்டான் and he has said that he should marry her அவள தான் கட்டவேனா and he said that he should marry her சரி அவள கட்டியாச்சு and he has been married with her விருந்தெல்லாம் முடிஞ்சது after the feast is over கொஞ்ச நாள் இருந்தா after few days are over அவளுக்கு பெயர் சொல்லல ஆனா அவளுக்கு அடைமொழி சிம்சோனின் மனைவி she was not named but she was named as Samson's wife சிம்சோன் சொன்னா சூரிய ஒளின்னு அர்த்தம் Samson that means sunlight ஒரு சூரிய பிரகாசம் உள்ள ஒரு மனுஷன் a man being lightened as a sun வல்லமையானவன் a powerful one avanal mudiyadhu onnume kedaiyadhu nothing is impossible by him singhatha apdi kilichu thurthi pottu and he have torn these lions away kote kadavula keelodu pudingiduva and he will pluck away the doors like that periya periya building apdi thoonala asachiruva and he will shake the pillars of a great building avvalavu sakthi vainda oru manushinudaya manavi and she is the wife of a most powerful man devan sarva vallava almighty god devan suryan neediyin suryan and god is the son of righteousness nee avarudaya nanu nee avarudaya manavi you are
me, we are the wife of him. இப்படிதான் அவளுடைய வாழ்க்கை தொடங்கினது. This is what how her life has begun. அந்த ஊரே அதிசயப்பட்டது. And even that whole place, it has been marveled. ஏனென்றால் பெலிஸ்தர்னா அவருக்கு அவனுக்கு ஆகவே ஆகாது. Because Philistines, he will not work with him. பெலிஸ்தர்னு சொல்லிட்டாலே சிம்சன் டென்ஷன் ஆயிடுவான். Samson would be tense when Philistines are. ஆனா அந்த பெலிஸ்திய பெண்ணை அவன் தன்னுடைய மனைவியாக வைத்திருந்தான். But Samson have kept that Philistine woman as a wife for him. அதுபோல நாம் பாவிகள். We are sinners. அந்நியர்கள். We are strangers. கானியாட்சிக்கு புறம்பானவர்கள். We are the one who are out of inheritance. நமக்கு ரட்சிப்புக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. We don't have any relationship with this thing or what. கிருபையினால நமக்கு இந்த ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. Graciously God has given this salvation. நல்லா கவனிங்க. Listen. என்ன நடந்துச்சு தெரியுமா? What has happened actually? கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் அவர் அங்க இருந்தார். After marriage he was there for few days. அதுக்கு பிறகு அவர் போயிட்டார். After then he went. போய் ரொம்ப நாள் ஆயிருச்சு. After over many years. வர நாட்கள் ஆகிவிட்டது. When days passed when he to come. ரொம்ப நாள் ஆயிருச்சு. It has many days that he should come. வருவான் பார்த்தாங்க வரல. And it is he has been seen that he will be come back. என்ன நடந்துச்சு தெரியுமா? Do you know what has actually happened? அந்த பொண்ணோட அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? What that women's இவன் வர மாட்டான். He will not come. எப்படி? இவன் வர மாட்டான். He will not come anymore. ஆன அப்படினால அவனுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆளுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் கட்டி வச்சிட்டாங்க. So he was given to his companion. எப்படிப்பட்ட ஆளுங்க பாருங்க. See how those people are. நம்ம விசுவாசிகள் கூட அப்படி பண்றாங்க. Even our believers are done so. அவனை விட்டுரு. Leave him. அவளை விட்டுட்டு வந்துரு. Leave him and come. நான் உனக்கு வேற கல்யாணம் கட்டி வைக்கிறேன். Let me do another marriage for you. இப்படிப்பட்ட ஆளுங்க எல்லாம் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது. These people should not come into the churches at all. அவனை விட்டு வந்துரு. நான் இனிமே வர மாட்டான். He will never come. தப்பு. That is a wrong thing. அங்கதான் நீங்க தவறு செய்றீங்க. You are doing wrongs over there. இயேசு நிச்சயம் வருவார். Jesus will come soon. வருகிறவர் தாமதம் பண்ணார். He will never delay. வெகு காலத்துக்கு பின்னாலே நிச்சயம் வருவார். After a few days he will come. ஆனா வரும்போது நீ சிம்சோனுடைய மனைவியா இருக்கிறியா? But when he returns, are you the wife of Samson? இல்ல ஆட்டுக்குட்டியோட மனைவியா இருக்கிறியா? Or else you are the wife of lamb. என்ன நடந்துச்சு? What had happened actually? அவங்க தகப்பன் வந்து அவரு ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் கட்டி வச்சிட்டாரு. Now the father of Samson's wife is getting married. இப்போ அவருக்கு சிம்சோனுடைய மனைவிங்கற ஸ்தானம் போயிடு. And now the position of Samson's wife is lost. என்ன ஸ்தானம் வந்திருக்கு? In which place she is now? தோளரின் மனைவி. And now he is the wife of ஒரு அந்நியனுடைய மனைவிங்கற பேர்ல தான் அவ இருந்தா. And now she is the wife of a stranger. உங்க ரெஜிஸ்டர் பாருங்க. ஸ்பிரிச்சுவல் register பாருங்க. Look into the register of your husband. ஆட்டுக்குட்டியனுடைய மனைவி சிம்சோனுடைய மனைவிங்கற ஸ்தானம் போய் இன்னொருத்தனுக்கு நீ மனைவியா இந்த நீ உட்கார்ந்திருந்தினா அதனுடைய அர்த்தம் என்ன? Leaving the positions of a wife of the lamb, wife of Samson, being in whatever position, what does that actually mean? இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, Jesus Christ when he was in this world, மனவாளனை உடையவன் மனவாட்டியை உடையவன் மனவாளன் சொன்னார். And he the one who have bride is will be called as bridegroom. இயேசுவே சொன்னாரு மனவாளன் தோளன் அப்படினு ரெண்டு வார்த்தையே பேசினார். Jesus Christ himself have spoken bridegroom and his companion. நல்ல திரும்பவும் நான் சொல்றேன். Let me say once again. இந்த சிம்சோனுடைய மனைவிங்கிறது ஒரு சரியான சபையின் ஐக்கியத்தை காண்பிக்கிறது. Samson wife that show a fellowship in a right church. அந்நியனுடைய மனைவிங்கிறது தோளர் அடுத்த சபையை காண்பிக்கிறது. And wife of a stranger that shows a companion and nature of another church. மந்தையில் அலைந்து திரிகிறேன். ஒன்று ஆத்துமநேயருடைய மந்தை, one is the flock of the beloved, மற்றொன்று தோழருடைய மந்தை, another is the flock of thy companions. நீங்க நினைக்கலாம், you might think, இதே பைபிள் தான் அவங்களும் வச்சிருக்காங்க, they keep the same scripture, இதே மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க, and even they are like this, இவங்களே மாதிரி தான் அவங்களும் பிரசங்கம் பண்றாங்க, and even they preach even like this people, இதே மாதிரி தான் அந்நிய பாஷை அவங்களும் பேசுறாங்க, they even speak unknown tongues like them, இவங்களும் நகை போடல அவங்களும் நகை போடல, even these people are not wearing ornaments, எல்லாம் ஒண்ணுதான் அப்படி நீங்க நினைக்கலாம். You might think everything is alike. தவறு. It is not so. மனவாளன் வேறு தோளன் வேறு. And bridegroom it is different from companion. மனவாளன் தோளன் ஒண்ணா? Whether the bridegroom or the companion is one? சொல்லுங்க. கல்யாண மாப்பிளையும் கூட இருந்து விசில் அடிச்சிட்டு இருக்கணும் ஒண்ணா? The bridegroom and the companion are similar. சொல்லுங்க. இல்ல கல்யாணம் பொண்ணும் பக்கத்துல உட்காந்து அந்த ரீத்தியும் வெயிலையும் தூக்கிக்கிட்டு இழுத்துக்கிட்டே பின்னால போத அதுவும் ஒண்ணா? The bride or the friend of the bride who is carrying the veil on wreath, whether they are similar? நல்லா புரிஞ்சுக்கணும். Understand clearly. ஆண்டவருடைய சபைன்னு ஒண்ணு இருக்கு,
தோழருடைய சபைன்னு ஒன்னு இருக்கு. That is the church of our Lord and the church of the companion. யோவான் 10 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 10th of John the Gospel. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே தொழுவத்திலும் எனக்கு ஆடுகள் உண்டு. Even I have flock in different, I have sheep in different flock. அப்ப இதிலிருந்து என்ன விளங்கிக்கொள்றோம்? What we could understand about that? ரெண்டு மந்த இருக்கு. There are two flocks. ஒன்று தேவனுடைய மந்தை, மற்றொன்று தோழருடைய மந்தை. One is the flock of God, another is the flock of the companion. அப்படியே சபையில ரெண்டு விதமான சபைகள் இருக்கு. If it is so, there are two churches. ஒன்னு ஆத்துமநேசருடைய சபை, மற்றொன்று தோழருடைய சபை. And one is the church of the beloved soul, another is the church of the companion. நீங்க நினைக்கிறீங்க எல்லா இடத்துலயும் அபிஷேகம் ஆவியானவர் ஒன்னு தானே. You might think the anointment and the spirit of God is similar in every place. தப்பு. It is not so. நல்ல திரும்பவும் சொல்றேன். Let me say again. அபிஷேகத்துல டிஃபரண்ட் இருக்கு. There is difference in anointment. சங்கீதம் Psalms 45 chapter 45 7 45 சங்கீதம் 7 வசனத்துல பாருங்க, அபிஷேகத்துல உள்ள டிஃபரன்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. Thou lovest righteousness and hated wickedness, therefore God thy God hath anointed thee with the oil of gladness above the fellows. நீ நீதி விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். உம்முடைய தோழரை பார்க்கிலும், above thy fellows. நல்லா நல்லா அந்த பைபிளை படிச்சு பாருங்க. உம்முடைய தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினால் உன்னை அபிஷேகம் பண்ணார். தோழனுக்கு ஆனந்த தைலம் கிடையாது. And the God hath anointed thee with the oil of gladness above thy fellows. The companions, they do not have this oil of gladness. அதனால அபிஷேகத்துல பெந்தெகோஸ்தேக்காரனுடைய அபிஷேகத்துக்கும் மத்த சபைக்காரனுக்கு அபிஷேகத்துக்கு வித்தியாசம் இருக்கு. There is a difference between the anointment of the Pentecostal people and the other people. நல்லா புரிஞ்சுக்கங்க. Clearly understand. இந்த அபிஷேகத்துக்கு அந்த அபிஷேகத்துக்குள்ள உள்ள ஒரு வித்தியாசம் எக்காலம் தொனிக்கும் பொழுது மறுரூபமாகும். And the difference between the that anointment and this anointment, when the trumpet blows, they will be transformed. ஆனா அங்க நடந்தது என்ன? But what has happened there actually? சிம்சோன் திரும்பி வர்றான். Samson is returning back. வரவே மாட்டான்னு நினைச்சிருந்த சிம்சோன் வந்துட்டான். புயல் மாதிரி வந்துட்டான். Now the Samson was thought that he will not come, he has come there. சர்ன்னு வந்தான், உள்ள வந்தான். Now he is there. எங்க என் மனைவி? Where is my wife? அவங்க அப்பா ஓடி வந்து, இல்ல தம்பி அது தம்பி இது தம்பின்னு மேனேஜ் பண்ணாரு. And now her father is managing likewise. அப்பா அவன் சொன்னா, then he is saying, நான் ஜட்ஜ்மென்ட் கொடுக்கறேன் பாரு. Let me give me a judgment now. நீ அவர் வரும் பொழுது, when he comes, நீ தோழனுடைய மனைவியாக வேற சபையில வேற ஐக்கியத்துல வேற இடத்துல நீ போய் மாட்டிக்கிட்டீனா, இன்னொரு ஆளுடைய கட்டுப்பாட்டுல போயிட்டேனா, உனக்கு ஜட்ஜ்மென்ட். When you are trapped in a different fellowship, being bonded in different control of a different person, that means you will be judged. நான் இந்த சபையை மேன்மைப்படுத்துறதுக்கு எனக்கு ஒன்னும் யாரும் காசுலாம் கொடுக்கல. None is giving me money, none is paying me that I should feel boast of this church. இல்ல, நான் பெந்தெகோஸ்தே பிறந்து வளர்ந்து இதுலயே ஊர்னவனும் கிடையாது. And even I am not the person being brought up born in this Pentecost. சத்தியத்தை மட்டும் நம்ம விளங்கிக்கொள்ளணும். We should understand what the truth is. இயேசு வருவார். Jesus will come. வரவே மாட்டார் என்று சொன்னான சிம்சோன் வந்தது போல, வருவேன் என்று சொன்னவர் திரும்பி வருவார். Even the one who has said that will never come back, Samson has come back. The one who is saying that I will come back, you surely come. வரும்போது நீ சிம்சோனுடைய மனைவியா இருந்தா ஜட்ஜ்மென்ட்க்கு தப்பிடுவே. But when he comes, you will be escaped when you are the wife of Samson. நீ எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கலாம். And you will be into the joy of the master. ஆனா சூழ்நிலையில நீ சிக்கி அந்நியனுடைய மனைவியாக, இல்லாவிட்டால் தோழரின் மனைவியாக, வேற ஐக்கியம் வேற இதுல நீ போய் சிக்கிட்ட, உனக்கு ஜட்ஜ்மென்ட். Being trapped by your situation, when you are the wife of other, wife of another companion, wife of a stranger, that means you'll be judged. கடைசியாக, finally, 1 சாமுவேல் book of 1 Samuel 18 chapter 18 27 verse 27 1 சாமுவேல் 18:27. Therefore David arose and went, he and his men, and slew of the Philistines 200 men, and David brought their foreskins, and they gave them in full tale to the king, and he might be the king's son-in-law, and Saul gave him Michal his daughter to wife. அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே, கடைசி வசனம் அந்த வார்த்தை மட்டும் வாசி. அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாளை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். சவுல் தன்னுடைய குமாரத்தியாகிய மீகாளை தாவீதுக்கு மனைவியாக கொடுத்தான். Saul gave him Michal his daughter to wife. இதுதான் அங்க நடந்த முக்கியமான ஒரு சம்பவம். This is what a significant thing happened there. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த மனுஷனுக்கு, the one who is feeding sheep, அபிஷேகத்தின் மூலமாய் கோலியாத்தை கொன்றதினால், by the anointment as he destructed Goliath, அரண்மனை வாழ்க்கை கிடைத்தது. And he had received the life of palace. அதற்கு பின்பு, after that, அவள் ஒரு விவாக ஒப்பந்தத்தின் மூலமாக மீகாளை விவாகமாக்கி கொண்டான். By the covenant of marriage, he made Michal his wife. இப்போ அவனுக்கு
தாவீதின் மனைவி என்ற பெயர் கிடைத்தது. Now she is named as wife of David. என்றைக்கு மீகாள் தாவீதை விவாகம் பண்ணினாலோ அன்றிலிருந்து தாவீதின் மனைவியாகிய மீகாள். When David married Michal, from that day began she is called as the David of wife of David. அருமையாக வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. And now life is going well. இப்போ இவளுக்கு மீகாளுக்கு பெயர் தாவீதின் மனைவி. Now Michal is named as the wife of David. நல்ல ஒரு அரண்மனை வாழ்க்கை. A good life of palace. சுகபோகமான ஒரு வாழ்க்கை. A sumptuous living. நல்லா போயிட்டு இருக்கும்போது when she, her life is going well, சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி வந்து தாவீதை கொல்லும்படியாக எத்தனித்தான். And now Saul is trying to kill David with his evil spirit. ஒரு நாள் இரவு அவன் ஆட்களை அனுப்பிட்டான். One day, one night he is sending for these people. ஆனா மீகாளுக்கு இந்த செய்தி கிடைச்சிருச்சு. Michal, she is getting this news. உடனே தன்னுடைய புருஷனை ஜன்னல் வழியா இறக்கி ஓட வச்சிட்டா. And she made her husband to flee from there. தகப்பனா புருஷனா? Husband or father? நல்ல கல்யாணம் கட்டினவங்க எல்லாம் கவனிங்க. People who are married, listen. இந்த சில மாமியார் மாமனார் என்னதையா சொல்லி கொடுத்துருவானுங்க. Your father-in-law and mother-in-law, they might teach you something. நீ அங்க போன புரிச்சிரு அதை அடிச்சிரு இத என்னத்திலமோ சொல்லிவிட்டு அந்த புள்ள போய் அங்க ஒண்ணும் செய்ய தெரியாம நாலு நாள்ல அடி வாங்கி ரிட்டர்ன் ஆயிருது. They may mislead you and you'll be trapped and you'll be done likewise. போனா சமாதானமா இருக்கணும், அன்பா இருக்கணும், பாடுபடணும், சீக்கிரம் எழும்பிடணும், அவங்களுக்கு பிரியமா நடந்துக்கணும், அப்படி சொல்லி தர்றது இல்ல. And people will never teach like that. You should be go there, you should be beloved and you should be a suffer and so on. இந்த சவுல் என்ன பண்ணா தெரியுமா? And what has this Saul done? And தன்னுடைய சொந்த மகளை கட்டி கொடுத்துட்டு மருமகனை கொன்னா மகள் விதவையாவாளேங்கிற ஒரு அறிவு அவனுக்கு இல்ல. And he doesn't have that knowledge whether to kill his own son-in-law and make his daughter a widow. அவனுக்கு அந்த புத்தியே கிடையாது. He doesn't have that knowledge. கர்த்தர் அவனை தள்ளனதுக்கு ரீசன்ல இது ஒரு ரீசன். And this is one reason why God has hesitated him. கிருபையை விலக்கினதுக்கு ஒரு ரீசன் இதுவும் தான். This is one reason why God has taken the grace from him. இப்போ அவன் வந்து கேக்குறான், எப்படி உன் புருஷனை தப்பி விட்டேன்? And now he is coming and asking how you made your husband. அவ தகப்பனுக்கு இடம் கொடுக்கல, புருஷனுக்கு தான் மதிப்பு கொடுத்தா. And now she has not given room to her father but she is speaking about her husband. தெரியலனா பைபிள படி. And open your scripture and read. வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் எப்படி நடந்துட்டாங்கன்னு படிச்சு பாருங்க. And read how people were living in their life. இப்பொழுது தாவீது ஓடியாச்சு. And now David has fled. தாவீதை எப்படியாவது கொன்றணும்னு சவுல் சுத்திட்டே இருக்கான். Now Saul is running over there to kill David. அவன் நம்பிக்கை என்ன? And what is his hope then? என்னைக்கு நாள் நாம அவனை கொன்றுவோம்? One day that I will kill him. ஆனா அதுக்கு பதிலா என்ன செஞ்சான் தெரியுமா? What he has done instead? தன்னுடைய மகளை கொண்டு போய் பல்தியல்னு ஒருத்தனுக்கு கட்டி வச்சிட்டான். And now she is marrying her daughter to Balbil. எப்படி இருக்கும்? See how it will be. புருஷன் உயிரோட இருக்கான். The husband is now with the life. அவனை எப்படியாவது கொன்றணும். Somehow we should be killed. தாம் பொண்ணை உயிரோட இருக்கும்போதே அவன் உயிரோட இருக்கும்போதே அவனை கேட்காமலே தாம் பொண்ணை இன்னொருத்தனுக்கு கட்டி கொடுத்துட்டான். And now இவனை எப்படி பைபிள் ஏத்துக்கும்? How Bible will accept Saul when he is getting married his daughter to another man when his husband is alive? அவன் பெற்றவன் தான். He is anointed one. ஆவியானவர் துக்கப்பட்டார். But this is the spirit of God is grieved. அவன் சுத்தமா கைவிட்டாரு. God has left him completely. நல்லா கவனிச்சுக்கங்க. Understand clearly. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க விளையாண்டீங்க, கர்த்தர் கையை கழுவிடுவாரு. Do not be sportive in the life of your children, then God will move away from you. உன்னுடைய மான மரியாதை பக வைராக்கியத்துக்காக நீ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விளையாட கூடாது. Do not play with the life of your children for your enmity's sake. எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டான் பாருங்க. See what a great traitorship he is doing. உயிரோட அவன் இருக்கான். David is there with life. ஆனா அவன் மனைவியே தான் மகள்ங்கற ஒரு உரிமையை வச்சுக்கிட்டு நேரா கொண்டு போய் இன்னொருத்தனுக்கு கட்டி அவன ஒரு கிராமத்துல தள்ளி விட்டான். And now he is taking his daughter with that right, he is taking the wife of David and getting married with another person and putting her into a village. இப்படி புத்தி உள்ள சவுல் சகோதரிகள், சவுல் பிரதர்ஸ் யாராவது இருக்கீங்களா? Brothers and sisters like Saul over here or there. உயிரோட இருக்கும்போதே கட்டி வச்சிடறேன், நீ வா நான் கட்டி வைக்கிறேன், நீ கட்டி வைக்கிறேன், இப்படி எல்லாம் நீங்க பண்ணீங்க, ஜட்ஜ்மெண்ட் சரியா விழும். சாகும் பொழுது பாரு உன் கதை என்ன நடக்குதுன்னு. When you do things like this, the judgment will be that heavy. Look into your life when your death comes. நாட்கள் போனது. Days passed. வருடங்கள் போனது. Years rolled away. தாவீது ஒரு கௌதாரியை போல வனாந்தரத்துல சுத்திட்டு இருந்தான். Now David is grown up and he is wandering about. தேவனுடைய ஜட்ஜ்மென்ட் தொடங்கினது. The judgment of God has begun. சவுல கொன்றார். God has killed, slain Saul. சூசைட் பண்ணி சாவணும்னு நினைச்சான். And he is trying to suicide himself. அமலேக்கினால் கொல்லப்பட்டான். He was slain by Amalekites. இப்பொழுது தாவீது ராஜாவாய் மாறிறான். Now David is a king. பிரியமானவர்களே, காலங்கள் சூழ்நிலைகள் மாறும். Dear ones, the situation might change. கர்த்தர் எந்த மனிதனையும்
பண்ணி எந்த மனுஷியை மாற்றுவார். God might change whatever the man it is. ஆனவிடல நீங்க வெயிட் பண்ணுங்க. கர்த்தருக்கு இடம் கொடுக்காம நீயா பெரிய ஞானி மாதிரி எதையாவது பண்ணிடாத. So wait for the Lord, not giving room to the Lord. Do not do as you are wise person. அவசரப்படாத. Do not be hasty. தேவன் முடிவெடுக்கட்டும், நீ முடிவெடுக்காத. Let God decide, you do not decide whatever it is. என்ன நடந்தது? What has happened instead? இப்ப தாவீது போஸ்டிங்க்கு வர்றான். Now David is getting a position and he is being இப்ப அந்த போஸ்டிங் வரும்போது when he is posted over there. முழு இஸ்ரவேலும் தன்னுடைய பக்கம் திருப்பணும்னு அவன் ட்ரை பண்றான். And he is trying that all Israel should be turned towards him. அந்த நேரத்துல that time அப்னேர் வந்தான். அப்னேர் கேம். அப்னேர் சொன்னா அப்னேர் said நான் போய் முழு இஸ்ரவேலையும் உன்னுடைய பக்கம் திருப்பிறேன். Let me turn all Israel towards you. இந்த வார்த்தையை சொன்ன உடனே after saying this word தாவீது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? What is the word that David said? எனக்கு இந்த முழு இஸ்ரவேல் எல்லாம் தேவையில்லை. I do not need this whole Israel. நான் ஒரு காரியம் உன்னிடத்துல கேக்குறேன். Let me ask a thing. நான் போஸ்டிங் வர போறேன். I am going to be posted. நீ என்னைய வந்து திருப்பி என்னைய வந்து பார்க்கணும்னா when you should turn me and see yen mugatha nee paakanunu aasa pattina when you desire to see my face abner vandu oru periya seney thalaivan abner is the captain of the host avan oru periya bodyguard and he is a great bodyguard for mulu seneyku israeliya control pannade avanda and he has controlled the whole troop of Israel avana paathu david sonna david has said unto him நீ என்னைய பார்க்க வரணும் நீ ஆசைப்பட்டினா when you desire to meet me என் முகத்தை நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டினா when you desire to see my countenance நீ வரும்போது when you come என் மனைவியாகிய மீகாளை கூட்டி வரணும் take Michal my wife எப்படி இருக்கும் பாருங்க see how it will be வருஷங்கள் போயிடுச்சு yes rolled away அவனுக்கு அந்த மைண்ட் ஓடிட்டே இருந்துச்சு என் மனைவியாகிய மீகாள் எனக்கு வேணும் I need my wife Michal வாசியங்கள் இரண்டாம் சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் 13 வசனம் Book of 2 Samuel chapter 3 verse 13 And he said well I will make a league with thee but one thing I require of thee that is thou shalt not see my face except thou first bring Michal Saul's daughter when thou comest to see my face அதற்கு தாவீது நல்லது உன்னோடே நான் உடன்படிக்கை பண்ணுவேன் ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அது என்னவெனில் நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாளை நீ அழைத்து வர வேண்டும் அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்ல நல்ல பைபிள் இருக்கவங்க எல்லாம் படிச்சுக்காங்க people with scripture right இயேசுவின் முகத்தை நீ போய் பார்க்கணும் வருகையில பார்க்கணும்னு ஆசைப்பட்டினா நீ போகும் பொழுது தாவீதின் மனைவி மீகாளை நீ அழைத்து இருக்கணும் ஆட்டுக்குட்டியானுடைய மனைவிங்கிற ஸ்தானத்துல போனாதான் அவருடைய முகத்தை நீ பார்க்க முடியும் when you desire to see lord jesus christ in heaven you should go in that position called as the wife of lamb wife of david இயேசுவின் மனைவியாகிய மனவாட்டிங்கிற ஸ்தானத்துல நீ உருவாக்கப்படாம இயேசுவின் முகத்தை நீ பார்க்க முடியாது not being prepared as the bride the wife of jesus christ you can never see the face of him உன்னை ஒரு காலத்திலே நித்திய விவாகத்துக்கென்று நியமித்துக் கொண்டார் you have been espoused by himself for the eternal இந்த உலகத்திலே உன்னை ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி என்ற ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார் you have been kept in the position in this world as the wife of the lamb நீ அவருடைய முகத்தை பார்க்க ஆசைப்பட்டால் when you desire to see his face தாவீது எவ்வளவு கிளியரா சொல்றான் பாருங்க see how clearly david is saying என் முகத்தை நீ பார்க்க வேண்டுமானால் when you should see my face அவன் ரொம்ப தெளிவா சொல்றான் நான் உடம்படிக்கை பண்றேன் எல்லாம் நல்லது ஆனா ஒரே ஒரு காரியம் உன்கிட்ட கேக்குறேன் and he is saying everything clearly I will make a league ஒரே ஒரு காரியம் let me say a thing என் முகத்தை பார்க்க வரும்பொழுது when you see to come to see my face தாவீதின் என்னுடைய மனைவியாகிய மீகாளை அழைத்து கொண்டு வா and take Michal my wife இயேசுவின் முகத்தை நீ பார்க்க வரணும்னா ஆண்டுக்குட்டியானுடைய மனைவிங்கிற ஸ்தானத்துல வந்தாதான் கூட்டிட்டு வந்தாதான் நீ அந்த முகத்தை பார்க்க முடியும் and when you desire to see the face of lord jesus christ when you come in that position of the wife of lamb you could see என்ன நடந்துச்சு what happened அவன் போயிட்டான் he went போய் நேரா போனான் he went directly அந்த கிராமத்துக்கு போனான் he went to that place மீகாள பார்த்தான் he has seen Michal நீ உடனே புறப்படு and come along with me தாவீது அழைக்கிறார் david is calling you இயேசு அழைக்கிறார் jesus calls வந்து இப்ப ட்ரம்பட் அடிக்க போது அவர் ராஜாவா மாற போறாரு now the trumpet is going to be blown and he is going to be the king நீ வான்னு and he is asking her to come அந்த பெண் புறப்பட்டு வந்துட்டா and now she has come along with him எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்ட பெண் பல புறப்பட்டாச்சு and now she has started انا புறப்பட்டு வந்தா when she was coming here வாசியங்கள் 2 சாமுவேல் 3:15-16 2 சாமுவேல் 3:15-16 இதுதான் क्लाइमेक्स முக்கியமான தன்மைதான் and Ishbosheth sent and took her from her husband even from Phaltiel the son of Laish and her husband went with her along weeping behind her to Bahurim then said Abner unto him go return and he returned அப்பொழுது இஸ்போசேத்
அவளை லாயிசுக்குமானாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். அவள் புருஷன் பகூரி மட்டும் அவள் பிரகாலே அழுது கொண்டு வந்தான். அப்னேர் அவனை நோக்கி, நீ திரும்பி போ என்றான். அவன் திரும்பி போய்விட்டான். எப்படி இருக்கும் நீங்க பாருங்க. See how it will be. அந்த பெண்ணை கூப்பிட்ட உடனே வந்தாச்சு. And now she was called and even she was ஆனா என்ன நடந்துச்சு? But what has happened? இத்தனை வருஷமா கண்ட்ரோல் வச்சிருக்கிற ஆளு பின்னாலேயே வரான். Now the man who had a control over her, he is following her. எப்படி இருக்கும்? See how it will be. மரிஷ கணக்க அவ கண்ட்ரோல் தான, அவன் கண்ட்ரோல் தான் வச்சிருந்தான். Yes, together she was in her control. இப்ப பின்னாலேயே வர்றான். And now he is coming back of her. அருமையான தேவனுடைய பிள்ளையே. Dear people of God. நீ இயேசுவை சந்திக்க புறப்படும் பொழுது உன்னை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற வல்லம் எல்லாம் பின்னால வரும். When you depart to see Lord Jesus Christ, the power which is ought to rule you will come behind you. ஆனா என்ன நடந்துச்சு? What will happen instead? தப்புன அந்த இடத்துல அப்னேர் வந்துட்டான். In that moment Abner has come. அப்னேர் உடனே வந்தான். Abner has come there. அப்னேர்னா என்ன அர்த்தம்? What does Abner actually mean? வெளிச்சத்தின் பிதான்னு அர்த்தம். And he is the father of light. சடனா அந்த வெளிச்சம் வந்தது. Immediately he has come over there. வந்த உடனே என்ன சொன்னான் தெரியுமா? With that moment what he said? திரும்பி போ. Go return. திரும்பி போ. Go return. அந்த ஒரே வார்த்தை அந்த ஃபாலோ பண்ண வல்லமே விலகி போயிடுச்சு. With that word the power which has followed இவள் புறப்பட்டு போய் தாவீதின் மனைவியாக மாற்றப்பட்டாள். And now she started and now she is the wife of David. எல்லாரும் கண்களை மூடுவோம். Shall we all close our eyes? ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி தன்னை மனவாட்டியாக ஆயத்தம் பண்ணினாள். And now the wife of the lamb has prepared herself as his bride. இயேசு வரும்பொழுது நான் அவருடைய மனவாட்டியாய் போய் சேரணும்னு ஆசைப்பட்டவங்க எல்லாரும் கண்களை மூடி நெடும்புலங்கால் போடுவோம். And bow your knees down, close your eyes. Who desires to be the wife of Jesus Christ, become a bride when he comes. உட்கார்ந்தவங்க முழங்கால் போட முடிஞ்சா முழங்கால் போடுங்க பார்க்கலாம். People who are in chairs, when you desire to kneel down, you do. ஒரு 5 minutes. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே ஆழமா இறங்கட்டும். And let the word of God go deep in you. கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளே உறுதியாய் உன்னை அசைக்க முடியாத சக்தியாய் மாற்றட்டும். Let the spirit of God change you as the immovable power. ஒரு சரியான ஒரு வல்லமை. A right power. இன்றைக்கு உன்னை உருவாக்க போகிறது. He's going to make you now. ஒருவேளை உன்னை பின்பற்றி வருகிற வல்லமை இன்றைக்கு அது முடிவுக்கு கொண்டு வரும். And it might bring the end to the power which is following you. நீ ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி. You are the wife of the lamb. எந்த சூழ்நிலையிலும் நீ அந்த ஸ்தானத்தை விட்டுறாதே. Do not leave that position whatever the circumstances are. ஒருவேளை நீ மக்லோனுடைய மனைவியாக இருக்கலாம். You might be the wife of Mahlon. இன்றைக்கு கர்த்தர் உன்னை போவாசின் மனைவியாக மாற்றுகிறார். Now God is changing you the wife of Boaz. வியாதியின் பிடியிலிருந்து உன்னை சுகத்தின் பிடிக்கு கொண்டு வருகிறார். You are being taken from the sickness and now you are brought under health. ஏதோ ஒரு பைத்தியத்துக்குள்ள ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள நீ இருக்கலாம். You might be in some foolishness, some bondage. இன்றைக்கு கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி தாவீதின் மனைவியாய் மாற்ற போகிறார். God is now going to deliver you and you shall be the wife of David. இன்றைக்கு வேஷம் போடுற வாழ்க்கையை நிப்பாட்டு. And stop the extent of doing this guys. மனைவிங்கிற ஸ்தானத்துல இருந்தா உனக்கு பரலோகம், மறுமனையாட்டிங்கிற ஸ்தானத்துக்கு போனா இந்த உலகத்துல உள்ள ஆசீர்வாதம். When you come in the position of wife you will have heaven, or else when you are in the position of concubine you will be having the heathenly blessings alone. நீ சிம்சோனுடைய மனைவிங்கிற ஸ்தானத்தை விட்டுறாதே. அன்னியனுடைய தோளருடைய மந்தையில போய் சிக்கிக்கொள்ளாதே. Do not leave the position of the wife of Samson. Do not be trapped with the power of that companion. இன்றைக்கு கண்களை மூடு. Close your eyes right now. ஒருவேளை நீ கர்த்தருக்காக நின்ற ஒரு நபராக இருக்கலாம். You might be the person who stood fast for the Lord. இடை நாட்களில பல வல்லமைகளால் நீ பிடிபட்டு போயிருக்கலாம். In the interim days you might be trapped with some powers. இன்றைக்கு உன்னை பின்தொடர்ந்து வருகிற வல்லமைகளை பார்த்து வெளிச்சத்தின் வல்லமை திரும்பி போ என்று கட்டளையிடும். நீ விடுதலையாக்கப்படுவாய். நீ எழுந்து தாவீதுக்கு மனைவி என்ற ஸ்தானத்துக்கு நீ கடந்து போகலாம். The powers which you are falling now the power of the light will rebuke unto that to go back and when it is going back now you will be the wife of David. You will be the wife of a king. நீ ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி என்கிற ஸ்தானத்தில் இருந்தால் நீ இன்னும் கொஞ்ச நாளில் ட்ரம்பட் அடிக்கும் பொழுது நீ மனவாட்டி என்ற ஸ்தானத்தில் அவரை சந்திப்பாய். When you come to the position of the wife of the lamb, when the trumpet blows, in the moment you will meet him. எத்தனை பேர் கண்களை மூடுகிறீர்கள்? How many of you could close your eyes right now? எத்தனை பேர் அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறீர்கள்? How many of you terrified for his words? எப்படி ஆயினும் ஆண்டவரே நான் உம்முடைய மனைவி என்கிற ஸ்தானத்தில் நின்று நீர் வரும்பொழுது மனவாட்டியாக உம்மை நான் சந்திக்க வேண்டும் சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்கள். Somehow being in the position of wife, Lord, when he comes, I should be your bride. Lift your hands up. கர்த்தர் உனக்கு ஒரு வல்லமை தரப்போகிறார். God is going to command you a power right now. அது என்ன அபிஷேகம்? What is that anointment? நீ மனைவி அல்ல, இனி மனவாட்டியாய் மாற போகிற ஒரு அபிஷேகம். That not being a wife, that anointment will make you a bride over here. நீ பயப்படாதே. Do not fear. நமக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் பயப்படாதே. Do not fear for your deliverance. எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் பயப்படாதே. Do not fear for your deliverance. மக்லோனை அழித்தவர், வியாதியை ஒழித்தவர் வந்திருக்கிறார். The Lord who destructed Mahlon, the Lord who destructed the sickness is here right now. உன்னுடைய நோய்களை ஏற்றுக்கொண்டவர், உன் நோய்களை சுமந்தவர் வந்திருக்கிறார். The one who bore your sickness, the one who endured your weakness have come right now. நாபாலை அழித்தவர் வந்திருக்கிறார். The one who destructed Nabal is right now. உன்னை அடிமைப்படுத்தின சக்தி
அழிக்கிறவர் வந்திருக்கிறார். The power which made your slavery is among us now. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கும்பொழுதே உனக்கு விடுதலை. We being hearing this word, you will have deliverance. உன்னுடைய கட்டுகள் அறுக்கப்படுகிறது. And your traps are getting removed. உன்னுடைய பலவீனம் நீக்கப்படுகிறது. Your weakness are getting relieved. ஒன்று தெரியுமா? Do you know what? உனக்கு பின்னாக வருகிற வல்லமையை கர்த்தர் சபிக்கிறார். The powers which are following you, God is cursing those powers. சோ தொடராதே. Do not follow. தொடாதே. Do not touch. திரும்பி போ. Return back. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை கேட்கிறது? How many of you could hear this? உனக்கு விரோதமான வல்லமையை கர்த்தர் கடிந்து கொள்கிறார். God is rebuking the power which is standing against you. சியோனை தெரிந்து கொண்ட கர்த்தர். The God who has chosen Zion. எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர். The God has chosen Jerusalem. இப்பொழுது சாத்தானை கடிந்து கொள்கிறார். Now he is rebuking the Satan. உனக்கு விரோதமாய் பின்பற்றி வந்த உன் சந்ததியை பின்பற்றி வந்த வல்லமையை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறார். In the name of Jesus he is rebuking the power which is following you and your seed. ஒரு 2 நிமிஷம் டைம். We have time for 2 minutes. ரெண்டே 2 நிமிஷம். 2 more minutes. கர்த்தாவே என்னை மனவாட்டியாய் மாற்றக்கூடிய அபிஷேகம் இறங்கட்டும். Lord let the power of the spirit descend so that I may be the bride of your son. எத்தனை வாஞ்சிக்கிறவங்க வலது கையை உயர்த்துங்க. And people who desire lift up your right hand. கர்த்தர் இப்பொழுது ஒரு வல்லமையை உனக்கு தர வேண்டும். God is now going forth to give you a power. நீ ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மனவாட்டி. And you are the bride, the wife of the lamb. மனவாட்டினா என்ன சொல்வாங்க தெரியுமா? Do you know what the bride will be said? ஆண்டவரே வாரும் என்று சொல்லுகிறவள் தான் மனவாட்டி. One will say, Master, come, Lord, come. That is what the bride. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. The one who say, Oh, the spirit and the bride shall come. Even the one who hear will say, Oh, come, behold. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? How many has that hope? Oh, இயேசு வரும்பொழுது நான் அவரை பார்ப்பேன். When Jesus comes, let me see him. அந்நிய கண்கள் அல்ல. Not with the strange eyes. என் சொந்த கண்களே அவரை காணோம். Let my own eyes will see him. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My redeemer liveth. நான் அவரை பார்ப்பேன். எத்தனை பேருக்கு வாயை திறந்து சொல்ல முடியும்? How many of you can say like that? என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். He that is calling me as எல்லா கட்டுகளும் அறுந்து நான் மனவாட்டியாய் அவரை சந்திப்பேன். My traps are getting loose. Let me meet him as a bride. என்ன வந்தாலும் இயேசுவுக்காய் நிற்பேன். And whatever come, I'll stand for Jesus. ரே பாலா பாக்கரா பாக்கத்ரா பானியா. ஒரு அபிஷேகத்தோடு இந்த கூட்டத்தை முடிக்கலாம் நான் ஆசைப்படுகிறேன். I desire to finish this meeting with an anointment. இந்த வசனங்களுக்கு ஏற்ற அபிஷேகம் வேணுங்கறவங்க மட்டும் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. அந்த அபிஷேகம் பெறாம நாம இந்த கூட்டத்தை முடிக்கவேண்டாம். And with that anointment we'll never finish this meeting. Lift up your right hands. ஒரு சடுதியில ஒரு வல்லமை இறங்கட்டும். Within a moment there shall be a power descend upon us. இந்த சாயல் மாறி போகும். Let this image transform. மனிமிகமின் சாயல் நமக்கு கிடைக்கும். We'll have a glorious image. நாம் அவரோடு சேர்ந்து விடுவோம். We'll be with him. ரிபாலா ஒரு அபிஷேகம் உங்களை தொடட்டும். அந்த வல்லமையில நிரம்பிக் கொண்டே இருங்க. Be filled with that power. Hallelujah, hallelujah. புவி மீதினில் சரீரமிப்பு என்று வரும் என காத்திருக்கும். புவி மீதினில் சரீரமிப்பு என்று வரும் என காத்திருக்கும். நாம் மகிழ்ந்தி அவர்
பிரியமானவர்களே, நாம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்மை அழைத்தவர் நம்மை மாற்றி மறுரூபப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? எப்படி அது நடக்கும்? இவ்வளவு குறைகள் இருக்கு, இவ்வளவு பலவீனங்கள் இருக்கு, இவ்வளவு தோல்விகள் இருக்கு, இவ்வளவு தடுமாற்றங்கள் இருக்கு, இப்படி எல்லாம் நமக்குள்ள பல கேள்விகள் இருக்கு. இயேசு வரும் பொழுது போக வேண்டிய ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய தகுதின்னு பாஸ்டர் டி அவர்கள் ஒரு 5, 6 நாளோ 7 நாளோ அடையாறுல ஸ்டடி வைத்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்டா பேசிட்டு வந்தார். கடைசி நாள்ல நான் சொல்றேன், அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு குவாலிபிகேஷன் இருக்கு, அதை வச்சுதான் போக முடியும். அதனால 6 நாளும் கூட்டம் நிரம்பி வழிஞ்சது. கடைசி நாள் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. கடைசி அவர் சொன்னார், அவர் கிருபை இருந்தால் நாம் எல்லாரும் மறுரூபமாவோம். நீ எந்த நிலவரத்தில் இருந்தாலும் சரி, கிருபை ஒரு மனிதனை மாற்றிவிடும். அல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நீ பல தோல்விகள், கட்டுகள், பல வல்லமைகளுடைய தொடர்ச்சியோடு வந்திருக்கலாம். ஓ, கர்த்தருடைய வல்லமை கிருபை, ஹல்லேலூயா, ஆமென், கிருபை நிறைந்தவர் உன்னை மாற்றுவார். தேவதூதர் காலமுடன் வார்த்தை இன்றைக்கு உன்னோடு பேசப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை இனிமேலும் உனக்குள் இருந்து பேசும். இந்த வார்த்தை உன்னுடைய பாதைக்கு ஒளியாய் வரும், உன் வாழ்க்கைக்கு ஜீவனாய் மாறும், உன் கட்டுகளை அறுக்கும், உன் வாழ்வை இந்த வசனங்கள் மாற்றும். நாட்கள் வரும் பொழுது, ஓ எக்காலம் துணிக்கும் பொழுது, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு இயேசு வரும் பொழுது, ஆரவாரத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் அவர் வரும் பொழுது, நீ கிருபையினால் மறுரூபமாவாய். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? தேவதூதர் காலமுடன், எல்லாரும் எல்லாரும் பாருங்க, நம்பிக்கை உள்ளவர்கள், மறுரூபமாக விரும்புகிறவர்கள், See you.
அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவனுடைய வசனங்களுக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் மனைவி என்கிற ஸ்தானத்திலிருந்து மனவாட்டி என்கிற ஸ்தானத்துக்கு முன்னேறி கிருபையினால் மறுரூபமாக வசனம் கேட்ட எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தன்னுடைய மனவாட்டியை சேர்க்க அவர் வரப்போகிற அப்படினாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று எல்லாரையும் ஆயத்தப்படுத்த முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசேஷமாய் மதியம் 3 மணிக்கு இருக்கிற காத்திருப்பு கூட்டத்தை கத்தர் பொறுப்பெடுக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர் கூட்டங்களில் தம்முடைய நாமத்தை உயர்த்த முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Loving Lord, we once again thank you Lord for this blessed time that was given us. Thank you Lord for loving this rich nation, O God, and for having helping us to conduct the convention here, O Father. From the very first day itself, we have been doing great and wondrous works, O here, O God. Thank you, Lord, for anything for the morning service, hitherto, O God. Thank you, Lord, for anything for the songs and the testimonies, O God. Lord, you have been moving moving on this place, O God, from the beginning till this time, O God. Therefore, we thank you, Lord, for your wonderful presence and for your mighty anointing you had given us, O God. Thank you, Lord, for giving us your word from thy throne, O God. Thank you, Lord, for speaking to us through thy servant, O God. You had spoken to us, O God, that we had to be your wife, O God, and that you should not no more be the wife of Mahlon, that is, we should never be the wife of Nabal, O God. And you had removed, changed our situation, you changed our life, O God, and you had helped us, O God, to be the wife of David. And now, O God, we ask you to very soon transform us, O God, that we might be the wife of the Lord Jesus, O God. We ask you, O God, to give us all these experiences, O God, in our life, O Father. Prepare us all for your soon coming. Once again, you humble ourselves, O God, to live according to the words that we heard, O Father. Give us your grace, O God, accordingly, O Father, to be transformed as your wife, O God, very soon, O Father, and to be seen in thy kingdom, O Father. Once again, we give all glory and honor to thee, and I take for the rest of the meetings, O God, to be held this afternoon and the evening also. Do great works, O God, and bless thy people, O God, we pray. Make use of the saints, O God, and use them wonderfully, mightily, O Father, for the sake of your glory. Do great things hereafter, for the sake of your glory. In Jesus' name we pray. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தம் அவங்களோட கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.